ஆண்டவருடைய அன்பினால் எனக்கு சொந்தமானவர்களே, பவுர் சத்திரம் இந்த சபையோடு கடந்த நாட்களிலே ஆண்டவராகிய கடவுளுடைய வழிநடத்துதலாலும் தூண்டுதலாலும் பாசத்திற்குரிய ஐயா அவர்களுடைய ஒரு உறவினாலும் நான் உங்களையும் என்னுடைய உறவுகளாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசிரியரை ஆண்டவராகிய கடவுள் தந்திருக்கிறார். எனவே நல்லா கைத்தட்டி நல்ல உற்சாகமாக இந்த மாலை பொழுதை நாம் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்வோம். ஏற்கனவே 2-3 முறை நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். ஆகவே நிறைய பேர் என்னை பார்த்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த முதியோருக்கான ஒரு கூடுகை ரொம்ப அழகாக ஐயா ஏற்பாடு செய்திருந்தார்கள். வாழ்விலே ஓடி ஆடி களைத்து விட்டு இனி என்ன என்று நினைக்கிற நேரத்திலே ஆண்டவரை எப்படி புகழ்வது, இந்த வாழ்வை எப்படி பார்ப்பது என்கின்ற காரியங்களை பகிர்ந்தேன். அது எனக்குமே ஒரு ஆழமான தியானமாக இருந்தது. ஏனென்றால் அதாவது நாம் மற்றவங்களுக்காக பேசுகிற பொழுது செய்கிற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும், பெரிய நிறைவை தரும். நாம் மற்றவங்களுக்கு செய்கிறோம், அதனால் நமக்கு என்ன நேரடி பலன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரடி பலன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் போக மாட்டேன். இப்போ எனக்கு இந்த கண்ணிலே சில பிரச்சனைகள் அதற்கு பிறகு ஏற்பட்டிருந்தது. எனவே நான் சில காரியங்களை பழைய போல வேகமாக துடிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. வயது எத்தனை என்பதல்ல, முதுமை என்பது ஓய்வு, முதுமை என்பது தளர்ச்சி, முதுமை என்பது ஒரு வகையான அதற்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலை அப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய நம்ம முதியோர்களுக்காக கூடுகைக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது நான் நினைத்து கொண்டேன். மீண்டும் அந்த வீடியோவை நானே கேட்டேன். எனக்குரியதை நான் யாருக்கோ தயாரித்ததை எனக்கே நான் போட்டு பார்த்த பொழுது, ஓஹோ இது இவ்வளவுதானா, இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லையா, ரைட்டு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆசிரியரை கடவுள் தந்தார். எனவே ஆண்டவராகிய கடவுள் ஐயாவை முன்குறித்து தேர்ந்தெடுத்து தலைப்பை கொடுத்து முதல் முறையாக முதியோருக்கான ஒரு கூடுகையை இங்கே ஏற்பாடு செய்து அது உங்களுக்காக என்ன செய்யப்படவில்லை. அதில் நிறைய பேர் பார்த்து விட்டு எனக்கு ஃபோன் செய்தார்கள், ஐயா நாங்கள் இதையெல்லாம் இப்படி புரிந்து கொண்டோம் இப்படி புரிந்து கொண்டோம் என்று. நான் அப்போதெல்லாம் அவர்களுக்கு சொல்வது ஒன்றுதான், ஐயா நான் இதை நினைத்து செய்யவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப சிம்பிள். அதுபோல இந்த நல்ல நாளிலும் கூட மீண்டும் ஒரு வகையான கூடுதல். இதில் எதிலிருந்து தொடங்கலாம் என்று யோசித்தேன். ஏனெனில் இது தவக்காலம், சிலுவை பற்றி பேச வேண்டும், இயேசுவினுடைய பாடுகளை பற்றி பேச வேண்டும். அப்படி இயேசுவின் பாடுகளில் என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் பக்கம் பக்கமாக நமக்கு எழுத முடியும், மணிக்கணக்காக பேச முடியும். ஏனெனில் இயேசுவின் பாடுகள் என்பவை பரிசுத்தமானவை, இயேசுவின் பாடுகள் என்பவை தூய்மையான இதயத்தோடு நடத்தப்பட்ட பாடுகள். இயேசுவின் பாடு என்பது நமக்காக, அழகாக விபிலிய வசனம் சொல்லுகிறது, நல்லவர் ஒருவருக்காக யாராவது துன்பப்படலாம், ஆனால் தீயவர் ஒருவருக்காக யாராவது துன்பப்படுவார்களா? எனவே பாவிகளாகிய நமக்காக, தகுதியில்லாத நமக்காக ஆண்டவராகிய கடவுள், பரிசுத்தராய் தூய்மையின் சிகரமாய் இருக்கிற கடவுள் இதோ நமக்காக சிலுவை சுமந்தார் என்பதில்தான் அன்பின் நிறைவு வெளிப்படுகிறது. எனவே இயேசுவினுடைய சீடர் அவரோடு இருந்த பேதுரு அழகான முறையில் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது அவருடைய கடிதம் நம்மை அப்படியே வியக்க செய்கிறது. உண்மைதான், நானே கூட ஒரு நல்லவர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு தெரியும். அவரே திமிரு பிடிச்சவன், எதுக்கெடுத்தாலும் வியாக்கியானம், எதுக்கெடுத்தாலும் ஏண்டா வம்பு பண்ணி ஏண்டா இம்ச பண்ணுற ஆள், ஒரு துன்பத்தில் இருக்கிறார், நான் போய் இப்போ உதவி செஞ்சால் கூட வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர், அவருக்கு போய் உதவி செய்ய எனக்கு மனசு வருமா? சப்போஸ் நானே போய் உதவி செஞ்சேன்னு வச்சுக்குவோமே, என் கூட இருப்பாங்க பாருங்க, என்னை விடுவாங்களா? உனக்கு அறிவே கிடையாது, இல்லை உனக்கு வெக்கமான சூடு சொரணம் ஏதாவது உண்டா இல்லையா? மூஞ்சில காரி துப்பாத குறையா சீப்போ அப்படின்னு சொன்ன பிறகும் நீ போய் உதவி செய்வேன்னு நிற்கிறிய. மனுஷனா இருந்தா வெக்கமான சூடு சொரணை வேணும், இல்லை அறிவாவது வேணும். நீ போயிட்டு வந்த, உதவி செஞ்சுட்டு வந்த, உன்னைய பற்றி ஊரெலாம் கேவலப்படுத்தி பேசியிருக்காங்களே, அதுக்கு பிறகும் நீ இன்னும் உதவி செய்வேன்னு சொல்கிறிய, இப்படி இருக்கா இருக்கு இல்லையா? நமக்கு நடந்திருக்கா நடக்கலையா?
நம்ம யாருக்காவது உதவி செய்து கடைசியில் நம்ம பேரை அவங்க நார் அடிச்சிருக்காங்களா நார் அடிக்கலையா, நம்ம எல்லாம் செஞ்சு முடித்த பிறகும் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, ஏன்டருந்து திருடிட்டாங்க, ஏன்டருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றி பறிச்சுட்டாங்கங்கிற பேர் கடைசியில் வந்து தான் வரலையா. அப்போ நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புதான் இல்லையா, இது ஏன் எனக்கு, இந்த வம்பு எனக்கு வேண்டுமா வேண்டாமா, இப்படி ஒரு கேள்வியை நாம் கேட்கிற பொழுதுதான் இதோ பேதுரு திருமுகம் கடிதத்தில் தெளிவாய் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார், நல்லவர் ஒருவருக்காக துன்பப்பட்டால் பெருமை, தீயவர் ஒருவருக்காக யாராவது முன் வருவார்களா? ஏன் பெற்றோரே இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் கூப்பிட்டு விடுறாங்க, நல்லா படித்த பையன், மார்க் எடுத்த பையன், ரேங்கில் ஃபஸ்ட்டு, குட் ஸ்டூடெண்ட், வீட்லையும் தங்கமான பையன், உடனே பெற்றோர் எந்த வேலை கடந்தாலும் போட்டு போகிறோமா இல்லையா, அவனே வீட்டில் சொல் பேச்சு கேட்கறது இல்லை, பள்ளிக்கூடத்தில் வம்பு பண்ணியிருக்கான், ஏதோ பிரச்சனை, பேரண்ட்ஸை கூப்பிட்டுவான்னு சொல்லியிருக்காங்க, போவோமா நம்ம, உங்கள் அப்பாவை கூப்பிட்டுவா, எனக்கு என்ன இருக்கிறதுலாம் அசிங்கம் கேவலம், அவர் என்ன சொல்லுவார், ஏல உனக்கெல்லாம் வர முடியாது, உங்கள் அம்மாவை கூப்பிட்டுப்போ, அவள் தான் உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்தா, நான் வர முடியாது, ரெண்டு பேரும் யார் போகிறதுன்னு சண்டை நடக்கா நடக்கலையா, மூணாவது மனுஷங்களெல்லாம் விடுங்க, சொந்த பிள்ளைக்கே நம்முடைய இது நல்ல பிள்ளைனா எல்லோரும் வந்த உடனே இது என் குழந்தை, வெரி குட் வெரி குட் தெரியுமா, என்னெல்லாம் படிக்க தெரியுமா, எப்படிலாம் பண்ணு தெரியுமா, அதே இது கொஞ்சம் வம்பு பண்ணுற பிள்ளையாக இருந்தது நம்ம பிள்ளை தான், யாரோ வந்தாங்க இது என்ன அப்படின்னா, அது சனியம் கிடக்கு விடுங்க, இப்போ அதை பற்றி நல்ல நேரத்தில் பேசிக்கிட்டு நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படியே பேசுவோம் சொல்கிறோமா இல்லைங்களா, இதெல்லாம் நார்மல் நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம சந்திக்கின்ற நிகழ்ச்சி, இதற்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே இயேசுவின் பாடுகளை பற்றி, இயேசுவின் துன்பத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பக்கம் பக்கமாக சிலுவையை பற்றி, சிலுவையினுடைய பெருமையை பற்றி, அந்த சிலுவையினுடைய தியாகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய இருக்கிறது. நாமும் கூட நிறைய முறை அதை பற்றி தியானித்திருப்போம், கேட்டிருக்கிறோம். அப்போ இதில் எனக்கு இன்றைக்கு எந்த பகுதியை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று தோன்றியது என்றால், மத்தேயு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 1 முதல் 11, மத்தேயு 4:1-11. ஏன் இதை எடுத்துக்கொண்டேன் என்றால், எனக்கு எப்பவுமே ஒரு பேராசை உண்டு, நீங்களும் கூட அந்த பேராசையை வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களை மன்னித்து விடுவார். ஏன் அப்படின்னா, நல்ல பாடம் படிக்கணும் அப்படின்னா தரமான பாடத்தை படிக்கணும். கோனார் தமிழுரையை வச்சு நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ கிடையாது, இப்போ என்ன இருக்குன்னு தெரியல பசங்களுக்கு, எங்கள் படிக்கிற பயிலும் என்ன செய்வோம் அப்படின்னா பாட புத்தகம் இருக்கும், அது தாண்டி கோனார் தமிழுரைன்னு அப்போ ஒன்று இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸான கையேடு சரிதானுங்களா, அதைத்தான் மனப்பாடம் பண்ணுவான், ஏன்னா அந்த ஆள் எல்லாத்தையும் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பான். இன்னும் சில பசங்க இருக்கான், அதுலேயும் கூட PKV அப்படின்னு போடுவான், பரீட்சைக்கு கட்டாயம் வருவான், பி பரீட்சை கட்டாயம் KV பரீட்சைக்கு, இதை போய் வாத்தியார்கிட்ட கொடுத்து, சார் கொஞ்சம் குறிச்சு தாங்க சார், 2-3 குறிச்சு தாங்க சார், அவர் ஒரு 4-5 குறிச்சு கொடுப்பாரு, அதைத்தான் படிப்பான். அதுலேயும் இன்னும் 2 பேர் வருவான், வந்து நின்று, மாப்பிள்ளை இதில் எதுலாம் கண்டிப்பாக வரும் சொல்லு, இல்லை சொல்ல, இனிமேல் இவன் ஜோசியக்காரன் மாதிரி, அல்லது இவன் தான் கொஸ்டின் எடுத்தவன் மாதிரி, இவன் போய் அவன்கிட்ட கேட்பான், ஏதாவது 2 சொல்லு, எனக்கு அவ்வளோதான் முடியும். எத்தனை பேர்னு பாருங்கள், ஒரு பரீட்சை எழுதுறதுல பாட புத்தகத்தை படிக்கிறது ஒருத்தன், உரை போட்டு அதை படிக்கிறது ஒருத்தன், அதிலே ஃபில்டர் பண்ணது, அதிலே வாத்தியார்த்த போய் ஃபில்டர் பண்ணி வாங்கினதை படிக்கிறதுன்னு ஒரு குரூப்பு, அதுக்கும் கீழே 2 கொஸ்டின் மட்டும் சொல்லுன்னு படிக்கிறது ஒரு குரூப்பு, இன்னும் ஒரு குரூப் இருக்குது வந்து, நீ படி ஆ, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க, ஓஹோ என்னெல்லாம் கதை கேட்க, இந்த கதையை கேட்டதை மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன், அவன் படிக்கவே மாட்டான், கதையை கேட்டுட்டு போய் டீட்டெயிலாக எழுதிட்டு வந்துடுவான், இன்னும் ஒரு குரூப் இருக்குது அதை கேட்கக்கூட மாட்டான், டே என்னத்தையாவது எழுதுவோம்டா, என்னத்தையாவது போடுவாங்களா, அவனுக்காக மனசு வச்சு இறக்க வச்சு பாஸ் பண்ணால் உண்டு, இல்லைனா இல்லை, எங்களுக்கு பரீட்சை ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் ரீடெஸ்ட்னு ஒரு 5-6 டெஸ்ட் மாற்றி மாற்றி வைப்பாங்க, அவன் கட்டைசி வரைக்கும் அவ்வளோதான் எழுதுவான், வாத்தியாராக கூப்பிட்டு, டே என்னடா பண்ணுற, உங்களுக்காக இறக்க இருந்தால் என்னை பாஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிங்க, எனக்கு என்ன, அடிப்பீங்களா அடிச்சுக்கோங்க, திட்டுவீங்களா திட்டுக்கோங்க. இது பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலையும் இதே போல் ஆட்கள் உண்டு. நானே யூடியூப் வச்சுருக்கேன், யூடியூப்பில் எப்போ 2 நிமிஷம் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுட்டு நம்ம ஆளுக்க, வாவ் சூப்பர் போதும், எனக்கு மோட்சம் கிடச்சிரும், எனக்கு மீட்பு கிடச்சிரும், நான் இன்றைக்கி ஃபுல்லாக தியானம் பண்ணிட்டேன், யூடியூப்பில் 2 பாட்டு கேட்டதுக்கும் 2 செய்தி கேட்டதுக்கும் ஏதாவது பரவாயில்ல விட்டுடலாம். இன்னும் சில ஆட்கள் இருக்கும், யூடியூப்லேயே ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, அல்லது பைபிள் வீட்டில் இருக்கும், 2 பக்கத்தை 2 வரியை எடுத்து வாசித்துட்டு போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சிலர் விவிலியத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது வாசித்து விட வேண்டும், இருக்கிறோமா இல்லையா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசித்து பாருங்க, விவிலியத்தை ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு நான் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன், எனக்கு அதனால தான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த பேராசை நீங்களும் படுங்கள் என்று விவிலியத்தை 10 முறை வாசிக்கிறேன், 15 முறை வாசிக்கிறேன், மீண்டும் மீண்டும் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் நிறைய மனிதர்களை இன்றைக்கு பார்க்கிறேன், அதோ இறை வார்த்தை மீது தாகம் கொண்ட மனிதர்கள், இறை வார்த்தையின் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள். இதில் என்ன, இதில் என்ன, இதில் என்ன, இதில் என்ன என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டிருக்கிறார், ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் இறை வார்த்தையின் மீது தாகத்தை கொடுக்கிறார், வாழ்வை அறிந்து கொள்ளுகிற, உன்னதத்தை தெரிந்து கொள்ளுகிற ஒரு பேராற்றலை தருகிறார் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் பட வேண்டிய பேராசை என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, வாழ்வில் நீங்கள் சந்திக்கின்ற எந்த சவாலாக இருந்தாலும் சரி, இதோ இந்த பரீட்சைக்கு சொன்னேனே மாணவர்கள், அதுபோல இதோ கடை நிலையில் நின்று யாரிடமும் நான் கேட்பதில்லை, கண்களை மூடிக்கொள்வேன், நான் நினைத்தபடிதான் எழுதுவேன் என்கின்றவனைப் போல அல்ல, அல்லது யாரோ ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருப்பதை காதால் கேட்டுவிட்டு போய் எழுதுவேன் என்பவனைப் போல அல்ல, அல்லது இதோ கட்டாயம் வரும் என்று குறித்து கொடுத்ததை மட்டும் படிப்பவன் போல அல்ல, அல்லது இதோ நான் இதோ உரை கொடுக்கப்பட்ட அந்த உரைகளை படிப்பவன் போல அல்ல, மூலத்திலிருந்து பெறுவேன் என் வாழ்க்கைக்கான விடையை, என் வாழ்க்கைக்கான பதிலை, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற சவால்களை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற நுணுக்கங்களை மூலத்திலிருந்து, மூல பாடத்திலிருந்து, சோர்ஸ், ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸிலிருந்து தொடுவேன் என்று சொல்ல அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேராசைப்படலாமா? தப்பா சரியா? கடவுள் இதுக்கு நம்மளை மன்னிப்பு கொடுத்து நம்மளை ஏற்றுக்குவாரா, ஏற்றுக்கிட மாட்டாரா? பேராசப்படுறவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆ, 4 பேருக்கு மோச்சம் இருக்குது, நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணக்கூடாது, நல்லா கைத்தட்டுறோம். தயவு செய்து நான் சொன்னதுக்காகவாது பேராசப்பட்டுக்குவோம். நல்லா நல்லா நல்லா, நன்றி. ஏன் அப்படின்னா, நம்ம இனிஷியேட் பண்ணாதான் நமக்கு போய் சேரும். அப்போ நமக்கு மூல பாடம் யார், நமக்கு மூலம் யார்? கிறிஸ்துவே நமது மூலம். சரி, இயேசுவை ஏன் இவ்வளவு அன்பு செய்யணும் அப்படின்னா, அந்த ஆள் எல்லாத்தையும் வாழ்ந்து காட்டிட்டாரு. மாடல், முன்னுதாரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அன்பை பற்றி பேசினால், மன்னிப்பை பற்றி பேசினால், இரக்கத்தை பற்றி பேசினால், பிறர் உதவியை பற்றி பேசினால், தன்னலத்தை பற்றி பேசினால், தன் அன்பை பற்றி பேசினால், குடும்பத்தை பற்றி பேசினால், உறவை பற்றி பேசினால், அல்லது ஒரு தொழில் வியாபாரத்தை பற்றி பேசினால், கடனை பற்றி பேசினால், வருமானத்தை பற்றி பேசினால், காணிக்கையை பற்றி பேசினால், பீடத்தை பற்றி பேசினால், வாழ்க்கையில் நீங்க என்ன போடுற உடை, காட்டு புல் என்னைக்காவது இப்படி ட்ரெஸ் போட்டிருக்காடா கண்ணா? காட்டு புல் எவ்வளோ அழகா இருக்கு, காட்டில் மலர்களை பாரு, அது பார்க்கறதுக்கு எப்படி பிரகாசமா இருக்கு. சாலமோன் கூட இப்படி உடுத்துனதில்லை, தெரிஞ்சுக்க. போடுற ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம சும்மா நினைக்கிறோம் ஒரு ட்ரெஸ் தானு. விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு சாதாரண உடை உடுத்துவதை பற்றி, டெய்லி சாப்பிடுறோம், சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஏதாவது வாழ்க்கையை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வானத்து பறவையை பார்த்தியா? எதுக்கு வானத்து பறவையை சொன்னாரு? கீழே உள்ள பறவை இறைய தேடி சாப்பிட்றோம், வானத்தில் இறையா இருக்கு, வானத்தில் எதுக்கு பறவை பிறகு? யோசித்து பாரு, மேலே பாரு, உனக்கு புரிஞ்சிருங்கிறாரு. அதுக்குள்ள பெரிய தத்துவத்தை வச்சிருக்கிறாரு, ஆனால் பறவையை குக்குறாரு. இந்த பாரு, கடலை பார், நதியை பார், மணலை பார், வாழ்வை பார், இதோ களைகளை பார். அயக்காட்டில் களை இருக்கா? விதைச்சானா? புடுங்கி போட்டானா? என்ன இல்லை, என்ன சொல்லல. எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற எல்லா கேள்விகளுக்கும், நீங்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற வாழ்வின் எல்லா மகிழ்ச்சியான தருணங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அவர் நமக்கு மாஸ்டர் கைடு. மாஸ்டர் கைடுனா மூல உரை, ரிசோர்ஸ், அவர் தான் நமக்கு அனைத்தும். ஆகவே அந்த ஆண்டவரை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளப் போகிறேன், அந்த இயேசுவை அப்படியே உற்று பார்க்க போகிறேன் என்று சொல்வது சரியா தவறா? சரியா தவறா? அப்போ அந்த பேராசை நமக்கு வரணுமா வரக்கூடாதா? அவர் அப்படியே உள்ள வாங்கி, அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு நான் போகிற இடத்துலலாம் ஏசு இப்படி தானே நடந்திருப்பார், ஏசு இப்படி தானே பேசியிருப்பார், ஏசு இப்படி தானே பதில் சொல்லியிருப்பார்னு நான் எனக்குள்ளேயே உறுப்போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது சரியா தப்பா? சரி அப்படின்னா கைத்தட்டுங்க அப்போ. ஆமேன். இன்னும் சவுண்டு சத்தமாக வரலையே, நான் உங்களை கேன்வாஸ் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆயிருந்ததுக்கு கன்விக்ஷன் ஆனால் தானே அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா உற்சாகமாக ஒரு தடவை கைத்தட்டுங்க பார்ப்போம்.
உற்சாகமா கைத்தட்டுனா வந்துருது. அவரை போல கைத்தட்டுனா தான் யோசனையில் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியும் போது நம்ம பார்த்துக்குவோம். ரைட் தானா? இப்போ சாப்டர் தொடங்குவோம். எதற்காக இந்த நற்செய்தியை எடுத்தேன்? இதோ மத்தேயு 4வது அதிகாரத்தினுடைய 11 வாசிங்க சத்தமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் விவிலியம் இருக்கு. வாசிக்க ஆரம்பிங்க. அப்போது இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. யாரால சோதிக்கப்படுவதற்கு? பசாசனால சோதிக்கப்படுவதற்கு யாரு கூட்டு போனா? இதெல்லாம் கூத்தா தெரியல, இல்ல இது நியாயமானு யோசித்து பாருங்களேன். முதல் வசனமே இயேசுநாதருக்கு கொடுக்கப்பட்ட முதல் வசனமே, அதை இன்னொரு தடவை வாசிங்க. யாரால் சோதிக்கப்படுவதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கூட்டிக்கிட்டு போனது யாரு? இது முறையா முறை கிடையாதா? நமக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? பசாசு சோதிக்கிறோம்னு கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா? எல்லாரும் சொல்கிறது தானே. இல்லையே, இந்த பசாசு என்னை இருக்க விட மாட்டேக்காண்டா, டெய்லி கட்டக்கனவா வருது, ராத்திரி தூங்க முடியலை, எந்திரிச்சு உட்காருந்தா, பகலில் பார்த்தா வாய்க்குள்ளேருந்து நான் பேசவே கூடாது, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டையே போடக்கூடாது, அவர் என்ன பண்ணாலும் சரி நம்ம உட்கார்ந்துக்கணும்னு நான் வாயில் 50 சிலுவை போட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த பிசாசு என்னை இருக்க விட்டாம்னு பார்க்குறேன். அவர் தண்ணியை போட்டு வந்தாரா, எனக்குள்ளே இருந்த பிசாசு எந்திரிச்சுதா, ஆடு ஆடுன்னு ஆடிட்டேனா, மிதி மிதின்னு மிதிச்சிட்டனா, சண்டையாக போட்டோமா, தெருவே வேடிக்கை பார்த்துதா, நான் மறுநாள் காலையில் என்னதான் முடிவு பண்ணுவேன் இன்னைக்கு சண்டை போடப்படாது. வாய்க்குள்ளேருந்து வருதா வரலையா? கம்ம 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 கம்மனு அள்ளி மனமா அப்படியே டேஸ்ட்டாக வெளியில் வந்து உழுதா விழலையா? அங்கே வரு, காலையிலே நீ கடுப்பை கிளப்பக்கூடாது, நீ எந்திரிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் படுக்க சொல்கிறோம் பிள்ளைய. பிள்ளை காலையில் எந்திக்கலை, தங்கம் எந்திரலன்னு 3 தடவை சொல்லி பார்த்துட்டோம், 4வது தடவை நம்மளால் முடியுதா முடியலையா? பாருங்களேன், சோதனை வந்த உடனே இந்த சோதனை யாரால் வந்தது? யாரால் வந்தது? அதான் சொல்லியிருக்கலாம், யாரால் வந்தது? கடவுளை சோதித்தவன் தான் உங்களையும் சோதிப்பான். உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாவா கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் என்ன ஸ்பெஷல் ப்ராடக்டா? இயேசுவை யார் சோதித்தாங்களோ அவங்கள தானே உங்களையும் சோதிக்க முடியும். அப்போ சோதிப்பவன் ஒரே ஆள் தானே? சோதிப்பவன் யார்? பசாசு. நல்லா சத்தமாக சொல்லுங்க. புருஷன். நீங்கள் என்ன சாமி சத்தமாக சொல்ல சொன்னீங்க? சோதிப்பவன் யார்? பொண்டாட்டி. அதெல்லாம் சத்தமாக சொல்லதுக்கு வரும், பசாசுனா எங்கே இருக்குன்னு தெரியலலா. சோதிப்பவன் யார்? பக்கத்து வீட்டில் சாமி, பக்கத்து வீட்டில். என்னைக்கு அந்த வீட்டில் இடி உழுமுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நம்மளை நிம்மதியாக என்ன செய்யவே இல்லை. எங்கள் மேனேஜர் தான் பசாசு சாமி. எனக்கு வேலைக்கு போனேன்னா சும்மா இருக்கலாமா? 4 பேர் இருக்கான் சாமி. 45 பேரில் 41 பேரை மெயின்டைன் பண்ணிட்டேன். இந்த 4 பேரில் இருக்கான் பாருங்க, அவன் தான் எனக்கு சாத்தான். அவனும் இந்த கம்பெனியை விட்டு மாறி போயிட்டாமண்ணா, நான் நிம்மதியாக இருப்பேன். நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிற சாத்தான்னு நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம், அது நீங்கள் வச்சுக்கோங்கண்ணே, நான் நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் கேட்கறதில்ல நமக்கு அளவில். ஆனால் ஒட்டு மொத்தமாக சோதிப்பவன் சாத்தான். ஆனால் அழைத்து கொண்டு போனது யார்? இது ஷாக்கா இருக்கா இல்லையா? அதிர்ச்சியா இருக்கா இல்லையா? இந்த வசனத்தை பார்த்த உடனே அடுத்த வரியை வாசிக்கிறதுக்கு மனசு வருமா வராதா? வராது. ஏன்? ஆண்டவனே இது நியாயமா? பச்சை பிள்ளை இயேசுநாதர் இன்னும் போய் போதிக்கல, இன்னும் போய் நல்லது கெட்டது சொல்லல, இன்னும் எந்த காரியமும் பண்ணல. பச்சை மண்ணு. இன்னொரு புதுமை செய்யல, இன்னொரு போதனை செய்யல, இன்னும் யாரையும் போய் சீடர்களை கூட தேர்ந்தெடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு பச்சை மண்ணை சோதிப்பதற்காக எங்க கொண்டு போய் விட்டீங்க? அது எங்க கொண்டு போய் விட்டாரு? வனாந்தரம், தண்ணி இல்லாத இடம், சாப்பாடு இல்லாத இடம், கண்ணுக்கு குளுமையா ஒண்ணுமே தெரியாத இடம். இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் நீங்களே விடலாமா? அடுத்து பசி வருமா வராதா? யாருக்கு பசி வந்தது? இயேசு ஆண்டவராகிய கடவுள் 40 நாள் உண்ணாமல் கிடந்தார், ஆகவே அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கவனிக்கணும் நீங்க. நான் ஏன் உங்களை மூலத்திலிருந்து எடுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சோதனைனா யாரை தெரியுமா பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டில் போய், ஏக்கா ஒரு விவரம் தெரியுமா, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்க. ஏங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும்? குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா முடியாதா? 2 பேரும் எங்கே விழுவாங்களாம் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? யார் சொல்லிட்டா? இயேசுநாதர் சொல்லிட்டு விட்டார்.
நீங்க இதெல்லாம் செய்வீங்க கேட்பீங்கன்னு தெரியும். பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை பிடிச்சிட்டோம், அந்த பையன் பெட்டிக்குள்ள நாலு லவ் லெட்டர் வச்சிருக்கான், ஸ்கூல் கொண்டு வந்த அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள நாலு லவ் லெட்டர் வச்சிருக்கான், அவனை பிடிச்சாச்சு. பிடிச்சி பிரச்சனையை கொண்டு வந்து பிரின்சிபல் ரூம்ல விட்டுருக்கு. பிரின்சிபல் கேட்கிறாரு, டாய் என்னடா பண்ண அப்படின்னு. அவன் சொல்றான், இந்த பிரச்சனை எத்தனை நாளா ஓடுது? ஆறு மாசமா ஓடுது. ஆறு மாசமா இதை ஏன்டா நீ வாத்தியாட்ட சொல்லல, இன்னைக்கு தானடா பிடிச்சிருக்காங்க, என்னடா விவரம்? நான் சொன்னேன், யார்கிட்ட சொன்னேன்? இந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்ட்டையும் சொன்னேன், மூணு பேருக்கும் தெரியும். அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு நீங்கள் என்னடா சொன்னீங்க அப்படின்னா, பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, கவலைப்படாத மாப்பிள்ளை, பார்த்துக்கலாண்டா, கவலைப்படாதடா, பார்த்துக்கலாண்டா, கவலைப்படாதடா, இப்படியே தான் சொன்னோம், வேற ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு அதை தவிர வேற என்ன சொல்ல வரும்? அவனுக்கு அதை தவிர வேற என்ன சொல்ல தெரியும்? பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் யாரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறீர்கள்? உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் தீர்வுக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு காரியம் புதிதாய் செய்ய வேண்டும், நீங்கள் யாரிடம் போய் ஆலோசனை வைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களோ தெரிந்தவர்களோ அல்ல. உங்களை விட சில சமயத்தில் தாழ்ந்தவர்களாகவும் கீழானவர்களாகவும் நீங்கள் சொல்வதை சொல்ல விரும்புகிறவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை, இயேசுவை பாருங்கள். இயேசு சோதிக்கப்பட்டார், நம்மை போல் பசியுற்றார், நம்மை போல் தாகமுற்றார். இதோ யோவான் நற்செய்தி இறுதி பகுதி 19 அதிகாரம், சிலுவையின் மீது தொங்கிக் இருக்கிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாகமாய் இருந்தார், அந்த தாகத்திற்கு அவர் மருந்து தேடினார். இதோ பசியுற்றார், பசிக்கு மருந்து தேடினார். உன்னையும் என்னையும் போல தாகமுற்ற கடவுள், பசியுற்ற கடவுள். அதனால தான் நீங்க இயேசுங்கிற மூலத்திலிருந்து எடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒருத்தன் போய் இயேசுகிட்ட உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு ஜீசஸ் ப்ரேயரில் நம்ம பண்ணுறதானே, ஆண்டவரே எங்கள் வீட்டில் நல்லா யோசித்து பாருங்கள் ஆண்டவரே, நான் எவ்வளோ நல்ல பையன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் எவ்வளோ உருக்கமாக எல்லா காரியமும் செய்கிறேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டில் என்னைய நல்லவேன்னு ஒத்துக்கிடவே மாட்டேங்கிறாங்க. என்னைய வந்து ரொம்ப கலிசடையாக பார்க்குறாங்க, கேவலமாக பார்க்குறாங்க. இயேசுநாதர் என்ன சொன்னார்? தம்பி, உன்னையவாவது கழிசடையாக பார்த்தாங்க, கேவலமாக பார்க்குறாங்க, என்னைய எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? போஜன பிரியன், பெண் பித்தன், பாவிகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் சேட்டைக்காரர்களுக்கும் இவன் நண்பன், இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது, இவனோ உண்டி எல்லாம் அப்படின்னு குடியார என்னென்ன இருக்கோ எல்லா வார்த்தையும் சொல்லி திட்டினாங்கப்பா. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அவர் அப்படி சொன்னாங்களா சொல்லலையா? விவிலியம் அதை பற்றி நமக்கு பேசுகிறதா பேசலையா? சரி, இவன் போயிட்டான், அடுத்து இன்னொரு ஆள் வந்தான். ஆண்டவரே, இனி எங்கள் வீட்டில் ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க, இனி நாய் பேய்ங்கிறதுல தொடங்கி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. நம்மளை பேசுகிற ஆட்கள் இருக்கா இல்லையா? அந்தந்த வயசுக்கு தக்கன பேசுகிறோம். நிறைய பேர் என்னிடம் கவுன்சிலிங் வருகிற பொழுது சொல்லுகிறது அதுதான், ஃபாதர் என்னென்ன வார்த்தை சொன்னார்கள்னு லிஸ்ட் போட்டா நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள். உங்களை யாரெல்லாம் திட்டினாங்கன்னு இப்ப யோசித்து பாருங்க, என்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டிருக்காங்கன்னு யோசித்து பாருங்க, அது உங்களை மனசை எப்படிலாம் காயப்படுத்திருக்கு, கஷ்டப்படுத்திருக்குன்னு யோசித்து பாருங்க. உங்களை பார்த்து நடிக்கிறேன்னு சொல்லலையா? உங்களை பார்த்து ஏமாத்துறேன்னு சொல்லலையா? உங்களை பார்த்து நீ ரொம்ப மோசம்னு சொல்லலையா? அது தவிர இப்ப நான் யூடியூப்ல போடுறதுனால சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் உங்களை சொல்லலையா? ஆட்கள் சொன்னாங்களா சொல்லலையா? சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் போய் இயேசுநாதர்ட்ட, இயேசுவே என் அன்பு தகப்பனே, என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? நான் செய்யாத ஒரு காரியத்துக்கு நான் டெய்லி வேலைக்கு போகிறேன் வாரேன், வேலைக்கு போகிறேன் வாரேன், ஆனால் என்னை பற்றி வேலைக்கு போகலை பணம் சம்பாதிக்க தப்பான வேலைக்கு போகிறேன்னு அசிங்கமாக பேசிட்டாங்க. மொத்த கூட்டமுமே என்னை ரொம்ப கேவலப்படுத்திடுது, எனக்கு மனசெலாம் கஷ்டமாக இருக்குது, என்னை யாருமே புரிஞ்சிக்கல, என்னை எவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இயேசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா? இலக்கவனி, உன்னையவாது திட்டினதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க, நீ சந்தோஷப்பட்டுக்க, என்னையை திட்டினதோடு மட்டும் இல்லை தெருவில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு போனாங்களே, உனக்கு அப்படி ஒரு சம்பவம் உண்டா? ஐயோ இயேசுவே, அப்படிலாம் யாரும் செய்ய மாதிரி இல்லை, நான் அந்த வகையிலலாம் பரவாயில்ல தம்பி, கொடுத்து வச்சுவேன், வார்த்தையோடு நிப்பாட்டிருக்காங்களே, நீ சந்தோஷப்பட்டுக்க, என்னைய தெருவில் அதுவும் அடித்து காரி துப்பி சும்மா இழுத்துட்டு போகல, சிலுவையை தோளில் வச்சு நீ போடான்னு இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? யோசித்து பாருங்க. உன்னை உணர்கின்ற கடவுள், உன்னை அறிகின்ற கடவுள், உன்னை தெரிந்திருக்கிற கடவுள், உன் வலி எனக்கு தெரிகிறது, உன் வேதனை எனக்கு தெரிகிறது,
நம்ம போய் அழும் போது, நம்ம போய் கதறும் போது, நம்ம போய் அவர் முன்னால் நிற்கும் போது, தம்பி நீ சொல்கிறது எனக்கு புரியலை, நீ கரெக்டாக தானே இருக்க, உன்னை எப்படி திட்டுவாங்க, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் சரிதானே, சும்மா இரு, நீ ஏதோ உனக்கு விவரம் தெரியாமல் இருந்திருக்கு அப்படின்னு நம்மை புரியாமல் பேசுகிற கடவுள் அல்ல. உன் வலியும் வேதனையும் அறிந்த கடவுள், உன்னை தெரிந்த கடவுள், உனக்குள் இருக்கிற எல்லா நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் அறிந்த கடவுள். அதனால தான் நீ ஏசிட்ட போன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொருத்தன் வந்தான், இயேசுவே எங்கள் ஆஃபீஸில் 4 பேர் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, பக்கத்து வீடு திட்டமிட்டு குடித்து விட்டு வந்து என்னை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல, கல்லை கொண்டு என் வீட்டில் எரிந்து என்னையும் இழுத்து வைத்து அடித்து விட்டார்கள். நான் மாண்போடு வாழுகிறவன், நான் மதிப்போடு வாழுகிறவன், நான் மரியாதையோடு இருக்கிறவன், நான் உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. என் வீட்டில் என் பெற்றோர் என்னை கை நீட்டி அடித்து விட்டார்கள், என்னோடு இருந்த என் தம்பி என்னை அடித்து விட்டான் அப்படின்னு அடி வாங்கின ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஏசுநாதர் அவனுக்கும் பதில் வச்சிருக்காரு, தம்பி நீ செய்யாத தவறுக்காக உன்னை அடிக்கிற பொழுது எவ்வளவு வலிக்கும் என்று எனக்கு தெரியும், நீ செய்யாத தவறுக்காக உன்னை கை நீட்டி உடலிலே உன்னை துன்புறுத்துகிற பொழுது எவ்வளவு வேதனை உனக்கு வரும் என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒரு விஷயம், உன்னையாவது அடியோடு நிறுத்தி கொண்டார்கள், என்னை சிலுவையில் அறைந்தார்கள், மரணத்தை பரிசாக கொடுத்தார்கள், மரணம் இதைவிட கொடியதா இல்லையா? இந்த தவக்காலத்திலே இயேசுவை பற்றி தியானிப்பது இன்னும் சிறப்பு, இந்த தவக்காலத்திலே இயேசுவின் சோதனைகளை உள்வாங்குவது இன்னும் சிறப்பு. ஏனெனில் அவர் நம்மை விட அதிகம் சோதிக்கப்பட்டவர், நம்மை விட அதிகம் தண்டிக்கப்பட்டவர், நம்மை விட அதிகம் அனுபவம் பட்டவர், நம்மை விட வாழ்விலே எல்லா துன்பதுயரங்களையும் மேடு வெள்ளங்களையும் பார்த்துவிட்டு நிற்கிறவர். அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவரது வார்த்தையை வாசியுங்கள், அவரது வாழ்க்கையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டைக்குள்ள வேற யாரையும் ஏத்தாதங்க, வேற யாரு சொன்ன வசனத்தையும் இங்கே கொண்டாந்து வைக்காதங்க. இயேசு இந்த நேரத்தில் என்ன செய்வார், இயேசு இந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் அளிப்பார், இயேசு இப்படிப்பட்ட சூழலில் எப்படி நடந்து கொள்வார், இதைத்தான் திரும்ப 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 இங்கே கொண்டு வரணும். இயேசுவை மூலத்தை மூல பாடத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும். எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம், புத்தகத்தை ஃபுல்லா படிச்ச பையனா இருந்தா எப்படி கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம், ஆனால் குறிக்கப்பட்ட அந்த உரையை மட்டும் எடுத்து வாசித்தவனுக்கு முன்ன பின்ன உள்ளதுக்கு விளக்கம் தெரியாது, இதுக்கு அடுத்து எப்படி செய்யணும்னு தெரியாது. நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இதோ சோதிப்பதற்காக பாலைவனத்திற்கு இதோ தூய ஆவியினால் அனுப்பப்பட்டார். எனவே இந்த தூய ஆவியானவர் கொடுக்கிற இந்த 40 நாள் பயிற்சி பாசறையிலே, இந்த 40 நாள் பயிற்சியினுடைய பட்டறையிலே நாம் பசியுற வேண்டும். ஏன் பசியுற வேண்டும், நல்லா கவனிச்சுக்கோங்க, பசி உங்களுக்கு அறியாத நேரத்தில், நீங்கள் தெரியாத நேரத்தில் வந்ததுன்னா உங்களால் அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. ஆனால் பசியை நீங்களே ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அதை எப்படி சந்திப்பது என்று தெரியும். தூய ஆவியானவர் பயிற்சி கொடுக்கிறவர், வாழ்க்கைக்கான பயிற்சி கொடுக்கிறவர், ட்ரைனிங் கொடுக்கிறவர், சும்மா கிடையாது. இந்த 40 நாள் இந்த தவ காலம் என்று ஆரம்பித்து விட்டோம் என்றால், துன்பத்தின் காலம், சோதனையின் காலம் என்று ஆரம்பித்து விட்டோம் என்றால், இது ஒரு பயிற்சி. எனவே பசி, நல்லா கவனிங்க, பசினா என்ன, அதாவது ஒரு சோர்வு, ஒரு இல்லாமை, ஒரு வெறுமை. பசி அப்படின்ன உடனே வெறும் வயிற்று பசியை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. வயிறு பசியும் பசி தான், பணம் இல்லை, நம்ம வீட்டில் கடன் அடைக்கிற அளவுக்கு போதிய காசு இல்லை, வருமானம் இல்லை, அல்லது அன்பு காட்ட ஆள் இல்லை, வெறுமையில் நிற்கிறோம், வெறுமையில் நிற்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணுகிறவர்கள் சொல்வது, பள்ளி கல்லூரியிலே எங்கள் வீட்டில் என் யாரும் பாசம் காட்டலை, அந்த பையன் வயலண்டாக பிஹேவ் பண்ணுவான், எல்லாரையும் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவான், சண்டை சச்சரவுன்னு பயங்கரமாக பண்ணுவான். அவனை வந்து கூப்பிட்டு நம்ம கவுன்சிலிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வீடு வந்து புரோக்கன் ஃபேமிலி, அந்த வீட்டில் அன்பு இல்லாத ஒரு குடும்பம், உடைந்த குடும்பம், உடைந்து கிடக்கின்ற குடும்பம். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அன்பு காட்டலை, எங்கள் அம்மா அன்பு காட்டலை, என் சகோதர சகோதரிகள் சுயநலத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள், என்னை சுற்றி இருக்கிற என் அண்டை அருகில் இருப்பவர்கள் என்னை கேவலமாய்த்தான் பார்ப்பார்கள், இந்த சமூகத்திலே நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் துன்பமும் துயரமும் வலியும் வேதனையும் அவமானமும் அசிங்கமும், நான் ஏயா நல்லவனாக இருக்கணும், நான் எதுக்காக நேர்மையோடு நடக்கணும், இதுதான் அவன் கேட்கறது. பசி, பசியுறுதல்,
உங்களுக்கான சுகம் கிடைக்காத பொழுது, உங்களுக்கான அன்பு கிடைக்காத பொழுது, உங்களுக்கான போதிய வருமானம் இல்லாத பொழுது, உங்களுக்கான போதிய பெருமை இல்லாத பொழுது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் பட்டமும் அல்லது பணமும் பொருளும் யாரோ உங்களிடமிருந்து பறித்து கொள்ளுகிற பொழுது, உங்கள் உணவை உங்கள் ஆசீர்வாதத்தை இன்னொருவர் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது பசியுற்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? பசி அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? பசி அப்படின்னா வெறுமை. அது கூப்பாடு போடும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். மூளை முதல்ல மறந்துடும், மூளை மறந்து போயிடும், மூளை செயல்படாது. உடம்பில் ஏற்படுகிற பசி மட்டுமல்ல, உள்ளத்தில் ஏற்படுகிற பசி, இச்சை, அது எதன் மீது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு செல்போன் மீது இச்சை வந்து விட்டது ஒருவனுக்கு, அந்த செல்போனை திருடியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானா நினைக்கலையா? அதான் பசி. உள்ளத்தில் ஏற்படுகிற எந்த பொருளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது எந்த இடமாக, அல்லது எந்த பெயராக, நான் தான், நான் சொல்றது தான், அதிகார பசி, ஆணவ பசி, அன்பின் பசி, உறவு பசி, எல்லாம் பசி தான். எதெல்லாம் உங்களுக்கு தாகத்தை கிளப்புகிறதோ, எதெல்லாம் கிரீவிங்னு சொல்றல்ல, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, உள்ள எடு உள்ள எடு அப்படின்னு தூண்டுதோ உள்ள இருந்து, அது எல்லாம் பசி. எது தூண்டினாலும் சரி, எதற்கு தூண்டுதல் வந்தாலும் சரி, அது பசி. இப்ப இந்த பசியுற்ற பொழுதுதான் சாத்தான் வருவான். நல்லா கவனிச்சுக்கோங்க, சாத்தான் உங்களை கெடுப்பவன், சாத்தான் உங்களை அழிப்பவன். அது யார் வடிவத்தில் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்வை கெடுக்கின்ற அழிக்கின்ற எதுவும் சாத்தான் என்று சொன்னால், சாத்தான் சண்டைக்காரன் வடிவில் வரமாட்டான். சாத்தான் முதலில் உங்களை சண்டை போடுகிற வடிவிலோ, உங்களை துன்புறுத்துகிற வடிவிலோ வரமாட்டான். வேலையில் போய் சேர்ந்தாச்சு, அங்கே ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க, வந்து வெல்கம், வி ஆர் ஹாப்பி டு ரிசீவ் யூ, நல்லா இருக்கிறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வெரி குட். அப்புறம் ரெண்டு நாள் ஆகிடுச்சு, இன்றைக்கி சாயந்தரம் நம்மளாம் ஒரு கேதரிங் வச்சுருக்குறோம், வாரீங்களா? நட்பு தான். என்ன வரோம் கேதரிங்கில்? சும்மா ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி தான் சார், நல்லாயிருக்கும், ஜாலியாக, ஒரு ஒரு மணி நேரம் சார், வீக்கெண்டு சார், இது கூட இல்லைன்னா எப்படி சார்? பள்ளி கல்லூரி நண்பர்கள், மாப்பிள ஒரு தம்பு, நீ இழுல ஒன்றும் செய்யாது, இது ஒரு பெரிய விஷயமா? உங்கள் சண்டைக்காரன் வந்து உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஏக்கா உங்கள் வீட்டில் பிரச்சனையா? ஓஹோ, போன வாரம் முந்தின வாரம் தொடர்ந்து எல்லாருக்கும் காய்ச்சல் நோய் வந்துக்கிட்டே இருக்கோ, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வா. உங்களுக்கு தெரியாத ஆள் வராது, உங்கள்ட்ட போடுற சண்டைக்காரங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க தான் வருவாங்க. உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லித்தான் உங்களை சவக்குழியில் இறக்கி வைப்பார்களே தவிர, உங்களுக்கு தீமை செய்கிறேன் என்று யாரும் என்ன செஞ்சதில்லை, சொன்னதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடனாளி ஆயிருக்கு நிற்கிறீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு கடனாளியாக இழுத்து விட்டது யார் தெரியுமில்ல? ஏண்ணே 2 லட்சம் ரூபா நான் வாங்கி தரமுனே, வட்டி இல்லாத கடன் தாமனே, 2 லட்சம் நான் வாங்கி தரமுனே, நீ தொழில் பண்ணுனே, நீ ஜெயிச்சிருவானே, நீ கவலைப்படாதண்ணே. ரைட்டு தம்பி, அந்த 2 லட்சம் ரூபா கடன் சொன்னியே, வட்டி இல்லாமல், ஏன்னா அவன் கடைசியில் பத்திரம் கேட்குறாமனே, காசுலாம் ரெடி பண்ணிட்டாமனே, பத்திரம் வச்சுருக்கியானே தம்பி, பத்திரம் இல்லையே தம்பி, அப்படியாண்ணே, அப்போ 2 பைசா வட்டி தாமனு கேட்குறான், அப்படியா தம்பி, போ, யார் இழுத்து விடுவா முதல்ல, நடக்கா நடக்கலையா? 2 லட்சம் கடன் வாங்கியாச்சு, அடைக்க முடியலை, ஏ இதுக்காக நீ கவலைப்படுவேன், இந்த வாரந்தோறும் குழு வருது இல்லை, அது 8 பைசா வட்டி தான், 2 பைசா வட்டிக்கு வாங்கின 2 லட்சத்தை அடைக்கிறதுக்கு 8 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டியாச்சு. நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, கூட இருக்கிற ஆள் உதவுறாரு, கூட சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி, யார் 2 லட்சம் வாங்கி தருவா, எவனாவது தருவானா? டே 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 டே, உனக்கு புத்தின்னு ஒன்று இருக்கா, இல்லை நீ யோசிச்சியா, அவன் செய்கிறது நல்லதா? உங்களுக்கு என்ன, நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். நீ தாகத்தில் இருந்தாய், நீ தண்ணீர் தண்ணீர் என்று கதறினாய், உன் தாகத்தை தீர்ப்பதற்காக என்னிடம் கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லை, ஒருவன் வந்தான், நீ தாகத்தில் இருக்கிறாயே, உன் தாகத்தை தீர்ப்பதற்கு இதோ தண்ணீர் என்று எடுத்து கொடுத்தான், அதிலோ விஷம் என்று எழுதியிருந்தது, குடிப்பாயா? குடிப்பாயா? குடிக்க மாட்டாயா? புத்தி இருந்தால் குடிக்க மாட்டான், புத்தி இல்லாதவன் சாக போறதே உறுதி, தாகத்தில் செத்தா என்ன, விஷத்தில் செத்தா என்ன அப்படின்னு குடிப்பான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உள்ளதாங்க, வேற ஒன்றெல்லாம் பெருசாக கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் சூழலை, உங்களுடைய இல்லாமையை, உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தித்தான் நீங்கள் சீரழிக்கப்படுவீர்கள். அதுதான் உங்கள் சோதனையின் கட்டம். உங்களை யாருமே பாசமாக பேசலை, தொடர்ந்து ஒரு ஆள் ஏய் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க மேலே ஓவராக பற்றுதல் வருமா வராதா?
யாருமே உங்களை பார்த்து அன்பா ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லல. யார் சொல்ல ஆரம்பிப்பற? நாள் போய்கொண்டே இருக்கிறது, அது இன்னும் அதிக தேவைகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. கடைசியிலே துன்பத்தில் போய் முடிகிறதா இல்லையா? அப்படி பாசமா பேசிய நபர் ஒரு நாள் கேட்கிறாங்க, ஏக்கா நான் உன்ட்ட எவ்வளவு பாசமா இருக்கேங்க, எனக்கு ஒரு கஷ்டங்க, உன் செயினை கலத்தி கொடுக்க, ஒரே ஒரு மாசத்துல திரும்ப தந்துருவேங்க. புருஷன் சொல்லாம செயின கலத்தி கொடுத்தாச்சு, திரும்ப வரல. 3 மாசமாச்சு, 8 மாசமாச்சு. உங்கள் குடும்பம் சண்டையில் விவாகரத்துக்கு போக போகிறதா இல்லையா? இப்படி சம்பவம் நடந்திருக்கா? நான் பேசுற எதுவுமே கற்பனை கிடையாது, நான் ஆட்கள் பேர சொல்ல முடியாது, அது எனக்கு முறை கிடையாது. ஆனா நான் கவுன்சிலிங் பண்ணி கொண்டிருப்பதால் எனக்கு இது போல 1000 கதைகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள எப்படி நடந்திருக்கும் என்பது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லுகிற சில எடுத்துக்காட்டுகள் எதற்காக வென்றால், இதுதான். நான் செயின்லாம் கொடுக்க மாட்டேன், நான் விவரமான ஆளு. நீ செயின கொடுக்க மாட்டேன், வேற எந்தியாவது கொடுத்துருப்ப. அதுக்காக செயின்னா நீங்க செயின்னு என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. வேற ஏதோ நேரமா இருக்கலாம், காலமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம், டேஷ் டேஷ், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆரம்பிச்சது எப்படி, போய் சேர்ந்தது எப்படி? இந்த பசி. இதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா தொடக்க புத்தகத்துக்கு போங்க, யாக்கோபு ஏசா கதையை பாருங்க. யாக்கோபு ஏசா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறான். இதுல ஏசா வேட்டையாட போயிட்டு வர்றான். யாக்கோபு வீட்டில் கூழ் செஞ்சு வச்சிருக்கான், நல்ல மனமா இருக்கு. ஏசா ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே யாக்கோபு கூழை பார்த்த உடனே, எடே கொஞ்சம் குடுறா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், நீ உன் தலைச்சன் உரிமையை கொடு, நான் உனக்கு கூழ் தரேங்கிறான். அதுக்கு அவன் சொன்னான் பதில், சொல்லுங்க என்ன பதில்னு. ஏசா சொன்ன பதில் என்ன பதில்? அவங்க கேக்குறாங்க, தலைச்சன் உரிமையை கொடு அப்படின்னு. கொடுன உடனே ஏசா என்ன சொன்னான்? நானோ சாக போகிறேன். வசனத்தை பாருங்க, நானோ சாக போகிறேன், தலைச்சன் உரிமையால் எனக்கு என்ன புண்ணியம், கூட கொடு. நல்லா யோசிக்கணும். ஒரு நேரம் சாப்பிடாதனால எவனா செத்துருவானா? அவனுக்கு புத்தி வேலை செய்யல பாருங்க. காலையில வேட்டைக்கு போயிருக்கான், முந்தின நாள் சாப்பிட்டுருக்கான், காலையிலையும் மத்தியானமும் பசி. அவனுடைய நினைப்பு என்னன்னா, முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சது, தலைச்சன் உரிமையை வச்சு நான் என்ன. அந்த தலைச்சன் உரிமை இல்லாததால் அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஏசாவின் கடவுள் என்று வரவேண்டிய பெயர் தலைமுறை தலைமுறையாய் இத்தனை 1000 ஆண்டுகள் அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று ஒரு டம்ளர் கூழு பார்த்த வேலை. கூழ் பிரச்சனை இல்லை, நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுவேன். கூழ் இல்லை சிக்கல், உலகத்தில் எல்லாரும் வச்சிருப்பான், தேவைக்கு வச்சிருப்பான். இவனுடைய புத்தியில் ஒரு வசனம் வந்தது பாருங்க, நானும் உணவில்லாமல் சாக கிடக்கிறேனே, அதைத்தான் சொன்னேன். நீங்க உங்க வீட்டில் ஒரு வறுமை, ஒரு வெறுமை, நீங்க எங்கே போய் கை நீட்டினாலும், எங்கே போய் கைகட்டி நின்றாலும், எங்கே போய் அவர்கள் காட்டிய பாதையில் போனாலும் முடிவு. இந்த சாத்தான் சொல்றான், ஏ ஜீசஸ் ஐ லவ் யூ ஸோ மச், உன் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, ஏன்னா நீ வந்து ஆள் ரொம்ப பயலை மேன், 40 நாள் நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் மேன், நீ வந்து நல்ல பயங்கரமான ஆள் மேன். உங்களை புகழ்கிறார்களா இல்லையா? புகழ்கிறவர்கள் உங்களுக்கு குழி தோண்டி விட்டார்கள், ஆனால் புகழ்கிறவர்களை தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏமா உன்னை மாதிரி உண்டாமா, நீ தங்கமான அம்மாம்மா, எந்த வீட்லேயும் இப்படிப்பட்ட அம்மா கிடையாதுமா, என்னடா தங்கம், 500 ரூபா கொடுமா, இன்னைக்கு ஸ்கூலில் டூருக்கு கேட்டிருக்காங்கம்மா, 500 ரூபா என்னடா, 500 ரூபா, 1000 ரூபா வச்சுக்கடா, நீ தங்க கட்டிடா. ஏமா இந்த 500 ரூபா தருவியா இல்லையா, பல சனியனே, அவன் எவ்வளோ அன்பாக பேசுகிறான், எவ்வளோ பண்பாக பேசுகிறான். அந்த பிள்ளை ஒரு வேலையும் வீட்டில் செய்யாது, ஒன்றும் பண்ணாது, மாடு மாங்குன்னு அந்த பிள்ளை தான் எல்லா வேலையும் செய்யும். ஆனால் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நமக்கு பிடிக்காது, என்னன்னு கேட்டா, ஒரு வார்த்தை வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும்னு நினைக்கிறிய சாமி, எப்போ பார்த்தாலும் திமிரு கொழுப்பு அசிங்கம் அகம்பாவம். புத்தியை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்றது இல்ல, நமக்கு தேவை வெளிப்புறம். உண்மையா பொய்யான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ உனக்கு பகைவன் தருகின்ற அடியை கூட, நீ ஒரு அடியை கூட வாங்கிக்கொள், ஆனால் உன்னை கேவலப்படுத்துவதற்காக கொடுக்கிற முத்தம், விஷத் தடவப்பட்ட முத்தம், அழிவின் முத்தம், பைபிள்ல இருந்து மட்டும்தாங்க இதை கேட்க முடியும். வேற எங்க இருந்து இந்த வசனத்தை உங்களால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அன்பு குழந்தைகளே, பசியுற்ற பொழுது சாத்தான் வந்தான். இது வரைக்கும் வசனம் ஓகே, இதுவரைக்கும் வசனம் ஓகே, அடுத்து வச்சாம் பாருங்க ஆப்பு ஆண்டவருக்கு. அதனால 40 டேஸ் நீங்க வந்து நல்லா இது பண்ணிட்டீங்க இல்லைங்களா, தவம் இருந்துட்டீங்க இல்லைங்களா, ஜீசஸ் ஃபேஸ் பிரைட்டா இருக்குது, பட் நீங்க இப்ப விரும்புனா இந்த கல்லை அப்பம்மா மாத்தி சாப்பிடலாம். ஏசுநாதர் ஏன் கல்லை அப்பம்மா மாத்தல, மாத்தி இருந்தா என்னவா? சரி நல்லா கவனிங்க, சாத்தான் என்பவன் மைனூட்னா ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யும். இந்த நுணுக்கம் தெரியாததுனால தான் நம்ம தப்பு பாட்டிக்கிறோம். பசி பிரச்சனை கிடையாதுங்க, சோதித்து பார்த்தல். 40 நாள் நீ ஒரு விரதம் இருந்து ஒரு ஆற்றல் பெற்றுட்டல, இந்த சக்தி வேலை செய்தான்னு பாருடா.
இந்த கல்லை அப்பமா மாத்துடா. இயேசுநாதர் கல்லை அப்பமாக மாற்ற செய்திருந்தால், தன் சக்தியை சோதித்திருந்தால், மோயிசன் இந்த கல்லை தட்டுன உடனே ரெண்டு தடவை தட்டினார்ல, ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, டே கல்லை தட்டினா ஒரு தடவை தட்டினா தண்ணி வராதுன்னு, ரெண்டு தடவை தட்டினானே உனக்கு புத்தியில் அவ்வளோ மோசமான எண்ணமா, போடா நீ பாலும் தேனும் முழுகிற கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன், உனக்கு புத்தி கெட்டு போச்சு. இயேசுவுக்கு புத்தியே கெடுக்குதுங்க. எப்படி கெடுக்குது அப்படின்னா, நீ இந்த கல்லை அப்பமா மாத்து அப்படின்ன உடனே அங்கே பசி பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சொன்ன வழி பிரச்சனை கிடையாது, அந்த வழிக்கு பின்னால் நீங்கள் தடம் மாறுவதற்கான விஷம், தடம் மாறுவதற்கான இதோ வெடி வைக்கப்பட்டது பார்த்தீங்களா, அது நீங்கள் அறியாமலே விழுந்துருவீங்க. சாத்தான் இதோ இவரை நம்ம ஆதாம் எவ்வாளை எப்படி சோதிச்சுது, எப்பா அந்த மரத்தை பார்த்தியா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா, அருமையாக இருக்கா, அது பழம் எப்படி இருக்குது, அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், கண்ணு திறக்கும், நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள். சாத்தான் சொன்னது நடந்ததா நடக்கலையா, வாஸ்து பாருங்க, நடந்தது விஷயம் தான். தொடக்க புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ அவர்கள் அந்த பழத்தை பறித்து உண்டார்கள், உண்டவுடன் அவர்களின் கண்கள் திறந்தன, அவர்கள் நன்மை தீமை அறிந்து விட்டார்கள். இந்த ரெண்டும் தான் நடக்கும்னு சாத்தான் சொல்லுச்சு. சாத்தான் சொன்னது நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாத்தான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், பொய் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா அந்த வழி கடைசியில சாவின் வழி, அந்த வழி கடைசியில அழிவின் வழி, அந்த வழி கடைசியில வெற்றி தராத வழி. கடைசியில தான் நமக்கு தெரியும், ஐயோ. ஆகவே தான் சொல்லுகிறேன், ஆண்டவரின் வழியை விட்டு பிறளாதே. ஆண்டவரின் வழியை தாண்டி உனக்கு கொடுக்கப்படுகிற எந்த வழியும் அழிவின் வழி. உங்களுக்கு தெரியாது சாமி, நான் விவரமான ஆள் சாமி, நான்லாம் தப்பிச்சிருவேன் சாமி, பிரச்சனைன்னு வந்தா குடியாரன் இப்படி தான் சொல்லுவான். எங்கள்கிட்ட கவுன்சிலிங் சென்டருக்கு வர குடியாரன் வந்து உட்கார்ந்துட்டு, நீங்கள் ரொம்ப குடியில் போயிட்டீங்க, நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் புத்தி இல்லைனா உங்களுக்குமா சாமி புத்தி இல்லை, நான் தெளிவாக பேசுகிறேன்னா இல்லையா, மை வேட்ஸ் ஆர் வெரி கிளியர், யூ நோ ஐ எம் வெரி கிளியர்லி டாக்கிங் டு யூ, யூ ஆர் அ ஃபாதர், யூ ஆர் ஹியர் ஃபார் கவுன்சிலிங், வாட் எல்ஸ் ஐ யூ வாண்ட் டு நோ. இல்லை நீங்கள் ரொம்ப குடிக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ என்ன பத்து நாளைக்கு குடியை நிப்பாட்டணுமா, பத்து நாள் இல்லை, இன்றைக்கி நான் நினச்சேன்னா வாழ்நாள் முழுக்க கூட குடியை நிப்பாட்டிடுவேன், ஐ ஹாவ் தட் பவர், யூனோ எல்லாமே கிளியராக தான் இருக்குது. இவங்க கூறு இல்லாமல் கூப்பிட்டு வராங்க, சாயந்தரம் வரைக்கும் வச்சுருப்போம் சாயந்தரம் போல். அப்போ இன்றைக்கி நாங்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம்ல, எங்களுக்கு அனுமதி தானே, இல்லை தம்பி உள்ளே வந்துட்டீங்க, இருபத்தாறு நாள் வெளியில் விட மாட்டோம், ட்ரிங்க்ஸ் கிடையாது. ஒய் 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 ஏன் 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 நீ இவ்வளோ பதறத, இந்த உடம்பு ஏன் ஆடுது, உன்னால் முடியலைங்கிறதே உனக்கு தெரியலை. பிறகு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா காட்டு கற்று கத்துவான், குமா குமாம்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய இமோஷனல் பேலன்ஸ் தவறும் போதெல்லாம் நீங்கள் சாத்தானின் அடிமையாகி விட்டீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் உங்களுடைய இமோஷன் தப்பி, இமோஷனல் பேலன்ஸ் தவறி, அது நல்ல காரியத்துக்காக இருந்தாலும் சரி, கெட்ட காரியத்துக்காக இருந்தாலும் சரி, காரியம் என்னதுங்கிறது இல்லை, உங்களுடைய உணர்வு நிலை சமநிலை இழந்து, டேய் சொன்னா கேளு, நான் சொன்னா கேளு, எனக்கு பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, சொல்கிறத கேளு, எந்த நேரம் பொறுமையில் இருந்து வீழ்ந்தீங்களோ அந்த நேரம் நீங்கள் பத்திரத்தில் ஏற்கனவே கையெழுத்து போட்டாச்சு, சாத்தானுக்கு அடிமை. பொறுமை, நிதானம், உணர்வு நிலையில் சமநிலை தவறாமை, இதில் முதல் ட்ரைனிங் எங்கேருந்து எடுக்கணும்னா பசி, உடம்பு பசி, உடம்பு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுக்காதங்க, உடம்பு என்ன சுகம் கேட்டாலும் கொடுக்காத, நாக்கு என்ன கேட்டாலும் கொடுக்காத, கண்ணு என்ன கேட்டாலும் கொடுக்காத, நோ நோ முடியாது போ அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யூ ஆர் மாஸ்டரிங் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் ஆளுமை செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். புரியுதுங்களா, கடவுள் உங்களை அடிமையின் பிள்ளைகளாய் படைக்கவில்லை, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் படைத்திருக்கிறார், உங்களை வாழ்வின் பிள்ளைகளாய் படைத்திருக்கிறார். எனவே தான் பசியுற்ற நேரத்தில் சாத்தான் வந்தா, இதோ ஆதாம் ஏவாள் கண்களுக்கு சாத்தான் வந்தான் அப்படி லைட்டாக உள்ள தட்டி விட்டு போனா, இதோ யோவான் செய்தி சொல்லுகிறது, இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அலகையாகிய சாத்தான் இதோ யூதாசின் உள்ளத்தில் ஏற்படுத்தினார். காட்டி கொடுத்தது யார், யூதாசு, சாத்தான் காட்டி கொடுக்க மாட்டான், பழத்தை பறிச்சு கொடுத்தது யாரு, பழத்தை சாத்தான் பறிச்சு கொடுத்தானா, எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்துவான். செஞ்சுதான் பாரு, ஒரு தடவை பண்ணி பாரு, ஒரு தடவை வாங்கி பாரு, பார்த்துக்கலாம், வந்தால் சமாளிச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு சாத்தானுடைய சூழ்ச்சி, இட்ஸ் எ வெரி மைனூட் திங். நீங்கள் நினைப்பது போல சாத்தான் உங்களுக்கு எதிர்த்து கத்தி எடுத்துக்கிட்டு நின்னாம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விவரமாயிருவீங்க. ஏசு இதோ பசியுற்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உள்ள கொண்டு வந்தார், உடனே கொண்டு வந்தார். பாருங்க என்ன பதில் சொன்னார் இயேசுநாதர்,
அப்பத்தினால் மட்டுமல்லடா, ஆண்டவருடைய வார்த்தையினாலும் தான் வாழ்கிறான். எனவே எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, இந்த அப்பம் தேவை கிடையாது. நோ, ஐ டோன்ட் நீட். ரெண்டாவது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுநாதர் சீடர்களை அழைப்பார் இல்லைங்களா? அழைக்கும் போது ரெண்டு படகு நிறைய மீன்கள் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த ரெண்டு படகு மீனையும் வித்து பேதுரு சாப்பிட்டாரா சாப்பிடலையா? சாப்பிட்டாரா சாப்பிடலையா? வசனம் தெளிவாய் முடிகிறது. கரையில் இறங்கியவுடன் தன் தந்தையோடு படகில் வந்த மீன்களை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். கொடுக்கப்பட்டது வித்து சாப்பிடுவதற்கோ, நீ வசதியோடு உட்கார்ந்து அனுபவித்துக் கொண்டு அதிலே ராஜாங்கம் காட்டுவதற்கோ அல்ல. உனக்கு கண்களுக்கு காட்டப்பட்டது ஏனென்றால் இதைவிட பெரியவன். மீனை பிடித்துக் கொண்டிருந்தாய பேதுரு, வலைகளை வீசிக் கொண்டிருந்தாய பேதுரு, இதோ இனி நீ மனுஷனை பிடிப்பவனாய் மாறு. மனுஷனை பிடிப்பனாய் மாறுறதுக்கு மீன் ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் செழிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வறுமை வெறுமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உயர்வு தாழ்வு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் எதை நோக்கி நகர வேண்டும்? இயேசுவை நோக்கி, இயேசுவினுடைய வாழ்வை நோக்கி, கடவுளை நோக்கி, உள்ளிருக்கிற ஆன்மாவை அறிவது நோக்கி என்ன செய்ய வேண்டும்? நகர வேண்டும். எனவே பசியுற்ற பொழுது தயவு செய்து ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை தடுமாறி விடாதீர்கள். அப்ப இந்த தடமும் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. லூக்கா நற்செய்தி 13:23, எல்லாருமே வாசிக்கலாம் சத்தமா. அப்போது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கேட்டானா கேள்வி? சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருந்தது ஃபாதர், வெரி கிளியர், எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது ஃபாதர். பட் கேள்வி தெளிவான கேள்வி, எல்லாருக்கும் இது முடியுமா? எல்லாராலும் இது முடியுமா? எல்லாராலும் இப்படி இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு விட எங்கே வருதுன்னா, மத்தேயு நற்செய்தி, மத்தேயு 7:13. ஆண்டவர் விவிலியத்திலே எல்லாம் வச்சுருப்பாருங்க, நீங்கள் வேறு இடத்துக்குலாம் தேடி போக வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 7:13 வாசிங்க. இடுக்கமான வாயில் வழியாக பிரவேசியுங்கள், கேடுக்கு போகிற வாசல் விரிந்து இருக்கும். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை கண்டுகொள்ளுகிறவர்கள் சிலர்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரத்தில் பெரிய இந்த மரம் இருக்கிறது, பனை காய்க்கும் சிறுதானுங்களா, எல்லா காய்ச்ச பனையில் இருக்கிற அந்த பழமும் அடுத்து விதையா மலர்ந்துருமா? இது நொங்கு காய்க்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூந்தல் விட்டு வரும், அவ்வளவு நொங்காக மாறிடுமா? இல்லை. உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்கட்டும், தென்னை மரம் இருக்கட்டும், அல்லது வேறு என்ன மரம் வச்சுருந்தாலும், மாமரம் இருக்கட்டும், எந்த மரத்தை வேணாலும் பாருங்கள், நிறைய பூத்து நிற்கும். எல்லா பூவும் காயாகுமா? எல்லா காயும் விதையாகுமா? எல்லா விதையும் முளைச்சி வருமா? பா, லைஃபினுடைய பேஸே அப்படி தான். அதை ஏற்றுக்கிடணும். எல்லா விதைகளும் அல்லது எல்லா பூவும் கடைசியில் விதையாய் மாறுவதில்லை. எவன் ஒருவன் கண்டுகொள்ளுகிறானோ, எவன் ஒருவன் விழித்துக் கொள்ளுகிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறானோ, எவன் ஒருவன் இதோ தாகத்தோடு தன்னுடைய ஆன்மாவிற்கு வலுவேற்றுகிறானோ, உரமேற்றுகிறானோ, உள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்தியை இதோ வலுப்பெற்று வலுப்பெறு என்று அதற்கு ட்ரைனிங் கொடுக்கிறானோ, அவன் தான் செய்ய முடியுங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போயிருந்துருக்கலாம், எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்துக்கிடலாம், நான் அகலமாக இருப்பேன் இல்லை ஆடிக்கிட்டே இருப்பேன், நான் எப்படி வாழ்ந்தா என்னையா, நீ எனக்கு மோட்சம் குடியா, நீ எனக்கு வெற்றி குடியா அப்படின்னு சொன்னால், ஏங்க நல்லா வாழ்ந்தவனுக்கும் மோசமாக வாழ்ந்தவனுக்கும் வித்தியாசம் வேண்டாமாங்க? நல்லா படித்தவனுக்கு 100 மார்க்கு, மோசமாக படித்தவனுக்கு 100 மார்க்கு, இது என்ன கொரோனா காலமா? போ எல்லாரும் பாஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் வச்சுக்க பாஸ் ஆகு, கொரோனா போ, மொத்தமாக 40-60 மார்க்கு போடு, முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. வாழ்வு என்பது ப்ராக்டிக்கலான காலம், நடைமுறையினுடைய காலம். நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தவில்லை என்றால், தயார்படுத்தவில்லை என்றால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதை பற்றி வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சீராக்கு புத்தகம் அழகாய் சொல்லும், இதோ பாம்பாட்டியை பாம்பு கடித்தால் எவனாவது வருத்தப்படுவானா? நீ பாம்பை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டே இருந்த, அந்த பாம்பு உனக்கு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தது, ஒரு நாள் எல்லாரையும் கொத்தின பாம்பு இப்படி திருப்பி ஒன்னே டப்புன்னு போட்டுச்சு, நீ பட்டுன்னு போயிட்ட, எல்லாரும் சிரிப்பான், பாம்பாட்டியை பாம்பு கடிக்காம வேற என்ன தேலாடா வந்து கடிக்கும், வச்சுக்கிட்டே அலைஞ்சாமலாடா மடியில, நீ பாம்பாட்டி பாவம்ங்கிற பாம்பை உனக்குள்ள வச்சுக்கிட்டே சுத்துற, நான் தப்பிச்சிருவேன்னு நீ தப்பிச்சிருவ, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. எத்தனை நாளைக்கு கெட்டிக்காரன் பொழுது, 8 நாளைக்குன்னு எங்கள் அப்பன் சொல்லி வச்சிருக்கான்,
முப்பாட்டையும் தெளிவாக சொல்லியிருக்கான். ரொம்ப கெட்டிக்காக இருந்தால் தான் எத்தனை நாளைக்கு தப்பிக்கலாம், எட்டு நாள் புழுவிக்கிட்டே அலையலாம், ஒன்பதாவது நாள் குட்டு வெளிப்பட்டே தீரும். வெளிப்பட்ட அன்னைக்கு ஐயோ 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 அப்படின்னா உலகம் சிரிக்குதோ இல்லையோ, ஆண்டவன் சிரிப்பான். சிரிக்கத்தான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? உன்னைய பார்த்து என்ன ஓடு ஒப்பாரியா வைக்க முடியும்? எத்தனை தடவை சொல்லியாச்சு, இறைவாக்கினர்கள் மூலமாக, வாழ்வு மூலமாக, அருள் மூலமாக, ஆசீர்வாதம். ஒரு காலத்திலேயாவது பைபிள் எல்லாத்துலேயும் கிடையாது, என்ன இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு விவிலியம் எல்லார் வீட்லேயும் இருக்கு, எல்லார் வீட்லேயும் இல்லை எல்லார் கையிலையும் இருக்கு. இன்னைக்கு எல்லார் கையிலையும் மட்டும் இல்லை எல்லார் பையிலையும் இருக்கு. எப்போ வேணாலும் எடுத்து எந்த வசனத்தை வேணாலும் தேடிக்கலாம். முன்னாடியாவது வசனத்தை தேடுறது கஷ்டம், இப்போ சர்ச் இன் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கப்புன்னு வந்து விழும். சோதனை அப்படின்னு போட்டா சோதனையை பற்றி உள்ள எல்லா பகுதியும் வரும். உட்கார்ந்து வாசித்துக்கலாம், ஓஹோ சோதனையை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்கோ. அல்லது கடன் அடிங்க, கடனை ஏங்க, ஒரு தொழில் தொடங்கினா பைபிள் உள்ள வசனம், நீ தொழில் தொடங்கினா நாலு இடத்துல முதல்ல வை, ஏதாவது உன்னை சமாளித்து மேலே தூக்கி விடும், அதனால் கவனமாக இரு அப்படின்னு ஒரு வசனம் வருது. இதை வச்சு நான் ஒருத்தனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், 2000 ரூபா ஃபீஸ் வாங்கியிருக்கேன். பைபிள் வசனம், ஏன்னா கவுன்சிலிங் வந்து ஃபீஸ். இப்போ வந்தோம்னா ஐயா பாசம், நம்ம உறவு இதெல்லாம் ஒரு ஜாலி, இது நம்ம பிள்ளைங்க அதனால் பைபிள் இதெல்லாம் பேசிக்கிறோம். கவுன்சிலிங்கில் உட்காந்து நாங்கள் ப்ரொஃபஷனாக உட்காந்துருப்போம், எங்கள் பேச்சே வேறு மாதிரி இருக்கும். தெரிந்தானா அந்த ஸ்டைலே நம்ம நச்சுன்னு இருக்கும். ஏன்னா அப்படி சொன்னால் தான் காசு கொடுத்தவன் நம்புவான் டாக்டர்னு, இல்லைனா இவர் ஜாலியாக காமெடியாக பேசுகிறார், இவருக்கு சும்மா தான் பேச தெரியும் போலுக்குன்னு நம்பிடுவோம். அங்கே போயாச்சுன்னா ஓகே ஓ ஓகே 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்கள் உத்து கவனிச்சா தான் கேட்கும், உத்து கவனிக்கலனாக்கி என்ன செய்யாது, கேட்காது. ஏன்னா அது காசு பேசுகிற இடம், அதனால் விவரமாக இருந்தால் தான் போய் என்ன செய்யும், வேலை முடியும். அருமையான வசதி அந்த ஆளும் முழிக்கிறான், ஓ நான் இதை செய்யாததுனால தானோ இந்த பைபிளை நீ வாசித்திருந்தனா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ வாழ்க்கையில் அருமையாக முன்னேறி எவ்வளோ நிறைவாக உயர்ந்து போயிருப்பான். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இது ஆண்டவர் சொல்லிவிட்டார். இடுக்கமானவள், இந்த இடுக்கமான வாயில்ங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்மளே ஒரு கேள்வி கேட்கலாம் கடவுள்கிட்ட, ஆண்டவனே ஒரு சிலருக்கு தான் புரியும்னு சொல்லிட்டீங்க, எனக்கு மனப்பாட சக்தியும் கிடையாது, படிக்கிற புத்தியும் கிடையாது, அப்போ நான்லாம் நரகத்துக்கு தான் போகணுமோ? எனக்கு பைபிள் வாசிக்கிற அளவுக்கு ஞானம் இல்லை, வாசித்தாலும் புரிகிற அளவுக்கு விவரம் இல்லை, அப்போ எனக்கு என்னையா வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அவங்களுக்காக இந்த 40 நாள் சிலுவை. நீ உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்துடு, எல்லாவற்றையும் மறந்துடு. இதோ இவ்வளோ பெருசுலாம் நீ வாசித்து மனப்பாடம் பண்ணணும், அல்லது நீ இவ்வளவையும் படிக்கணும்னு கூட உனக்கு முடியலன்னா விட்டு, ஒன்னே ஒன்றை வச்சுக்க, சிலுவையை வச்சுக்க. இந்த சிலுவை கையை விரிச்சு பாருங்க, மனுஷனே சிலுவை தாங்க, எங்கேயோ இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதல்ல சிலுவை, ஒவ்வொருவனும் சிலுவை. நீ கையை வீட்டு நின்னா சிலுவை, நீ இப்படி நின்னா கட்டை, மரக்கட்டை, விறகு கட்டை. விறகு கட்டையை எங்கே தான் வச்சு எரிக்கணும், அடுப்பில் வச்சு எரிச்சிட வேண்டியதுதானே. வாழ்க்கைங்கிற அடுப்பில் உங்களை தூக்கி இப்படி சொருவுது, ஏன் சொருவுது அப்படின்னா நீ இப்படியே, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் கண்ணை முடிக்கிறது உங்களுக்கு தெரியாதுல, கண்ணாடி போட்டிருக்கேனால கண்ணை மூடிட்டு நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இப்படியே உட்கார்ந்துருந்தேனா வாழ்க்கை அப்படி தூக்கி இது விறகு கட்ட போலுக்குன்னு என்ன செஞ்சிடும், கைகளை விரி, கைகளை விரி. அதைத்தான் சிலுவை சொல்லுகிறது. இயேசுவினுடைய இறுதி உருவம் மனதில் பதிந்தால் போதும், கைகளை விரி, உன்னுடைய இதயம் விரிந்து நிற்கட்டும். ஏங்க வாழ்க்கைங்கிறது என்ன, பிறக்கிற பிள்ளை கை இப்படி இருக்கும் அப்படிதானே, பிறக்கிற பிள்ளை உடம்புக்குள்ளே இருந்து இப்படி தான் வரும். அந்த பிள்ளை கையில் நீங்கள் என்னத்தை வேணாலும் கொடுங்க பிடிச்சிக்கிடும், என்ன கொடுத்தாலும் பிடிக்கும், ஏன்னா கை இப்படி இருக்கும். யோ அது அப்படித்தாயா வயிற்றுக்குள்ளே இருக்கும், அதைத்தானே நானும் சொல்லுவேன். என்ன இதுக்கு ஒரு விளக்கம் வேறையானா, அப்புறம் விளக்கம் எங்கேருந்து எடுப்பீங்க? எறும்பை பார், சுறுசுறுப்பை கற்றுக்கொள், தேனியை பார், அது சேமிப்பை கற்றுக்கொள், பட்டாம்பூச்சியை பார், அதுலேருந்துலாம் கற்றுக்கிடும் போது கையை எப்படி வச்சுருக்கிறதுலேருந்து கற்றுக்கிடக்கூடாதா? கையா இப்படி இருக்குன்னா அப்படிதான் உலகத்துக்கு நீ வருவ, எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்குன்னு தான் நீ உலகத்துக்கு பூமியில பிறப்ப, அதான் மனுஷ பிறப்பு, அதான் மனசின் பிறப்பு. பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும், வயிறு நிறைஞ்சிரும், எல்லாம் எந்திக்க முடியாம உட்கார்ந்துருக்கும். கடைசியா கொண்டு வந்தான் அடப்பாயாசம். எனக்கு அடப்பாயாசம்னா ரொம்ப பிடிக்குமே, இதை முதல்லே கொடுக்கலையோ, இங்க வரைக்கும் நிக்குத, என்ன செய்யன்னு தெரியல, சரி கொடுக்கலதே ஒரு டம்ளரு அப்படின்னு குடிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறது தான் மனசு. அது மனசு இப்படித்தான் இருக்கும், மனசுனா அதுதான் மனசு. அதுக்காக நோ, நான் எல்லோரையும் நேசிப்பேன், எல்லோரையும் பயிற்சி பண்ணப்படாத மனசு மட்டும், பயிற்சி பண்ணப்பட்ட மனசு மட்டும்தான் அப்படி வரும். பிறப்பிலேயே எல்லாருக்கெல்லாம் பயிற்சி கிடையாது. மனிதன் என்பவன் பிறப்பவன் அல்ல, உருவாக்கப்படுகிறவன். பிறப்பது விலங்கு, மனித விலங்கு, மனித விலங்கு, மனித கடவுளாய், மனித தெய்வமாய் வளர வேண்டும் என்றால் இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்டு. அதுதான் பள்ளிக்கூடம். எந்த விலங்குக்கும் பள்ளிக்கூடம் கிடையாதுங்க. மனுஷனுக்கு ஏன் வச்சிருக்கிறோம்னா, மனுஷன் பிறப்பிலேயே கடவுள் அப்படி கொடுத்துருக்கான், பிறப்பில் நாம் எல்லாம் விலங்குகள் தான். இதை ஒத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். இன்னைக்கு பேசுறோம்னா நான் பிறக்குந்தேன் அன்னைக்கு பைபிள்ல, ஏமா எடுங்க எசையா புத்தகம் 55வது அதிகாரம், வானத்தில் இருந்து நான் சொல்லிக்கிட்டா பிறந்தேன், எங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது
என்னங்க பேசுறீங்க? நம்ம ஆளுக்கு ஈஸியாக சொல்லிடுவான், உங்களுக்கு என்ன ஃபாதர் நல்லா பேச படிச்சிருக்கீங்க, பைபிள் தெரிஞ்சிருக்கு, அதனால நீங்கள் எனக்கெல்லாம் என்ன ஃபாதர் தெரியும். தம்பி, யாரும் பிறக்கும் போது இல்லை, எல்லாரும் பிறக்கும் போது ஒரே மாதிரி தான். எல்லாருடைய கையும் இப்படித்தான் இருக்கும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆனால் சாகும் போது பார்த்தீங்கன்னா கை விரிஞ்சிடும், கையை இப்படியே மடக்கி மடக்கி வச்சாலும் என்ன செய்யாது, உன் கை இப்படி இருந்து இப்படி விரிவது தான் வாழ்க்கை. சிம்பிளாக சொன்னான், எனக்கு 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 எனக்குன்னு சொல்லிட்டு போதும் 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 போதும், பட்டதெல்லாம் போதும் சாமி, கிடைச்சதெல்லாம் போதும் சாமி, வச்சுக்க சாமி, என்னைய விட்டுரு சாமி, ஆளை விட்டா போதும் சாமி, என்னைய கூட என்னைய கூப்பிடு, என்னைய மதிச்சியா, பத்திரிக்கையில் பேர் போட்டியா, என்னைய கூப்பிட்டியா, மேடையில் வச்சியா, என்னைய கூப்பிட்டியா, பொண்ணாட போட்டியா, என்னைய கூப்பிட்டியா, பெருமை வராட்டினியா, எனக்கு தந்தியா, எனக்கு தந்தியானதெல்லாம் வச்சுக்கிட்டு அள்ளி மேலே கொண்டாந்து போடுவான். இந்தா புது சேலை, இந்தா புது வேட்டி கேட்டியேன்னு எனக்கு உடுத்த முடியாது, கிழிச்சுலாம் போடுவான், கல்றைக்குள்ள போடும்போது கிழிச்சு தான் போடுவான், இல்லைனா எவனாவது தோண்டி சேலைக்காக புடத்தை அசிங்கப்படுத்திடுவான் பார்த்தா வச்சுக்க அப்படின்னு கிழிச்சு கிழிச்சு போட போறான். உனக்கு கிடைக்க போறது கடைசியில் கிழிஞ்ச வேட்டியும் கிழிஞ்ச சேலையும் தான். கல்றைக்கு போகும்போது திறந்தானா, இது தெரியாம இந்த மாதிரி 25 வருஷம் நான் அந்த சேலையை வச்சிருக்கேன், இது எனக்கு கல்யாணத்துக்கு வந்தது, இது அதுக்கடுத்து முதல்ல இதுக்கு வந்தது, பிற ரெண்டாவதுக்கு வந்தது, எங்க வீட்டில் இது எப்போ எடுத்தது இப்போ எடுத்தது, வா குப்பை குழியா வச்சுக்கிட வேண்டியதான். குப்பையா வீடு மட்டும் இல்லை, மனசையும் குப்பையா தான் என்ன செஞ்சுக்கிடணும், வச்சுக்கிடணும். எத்தனை வருஷம் இருக்கும் தெரியுமா சாமி? 12 வருஷம் சாமி, கரெக்டாக 12 வருஷம். வர டிசம்பர் மாதம் வந்ததுன்னா 13 வருஷம். அப்போ அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு நாள் ஒரு முச்சந்தியில வச்சு ஒரு கேள்வி கேட்டான், என்னைய பார்த்து அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் மறக்கலையே, ஏன் உள்ளம் குப்பையாக தான் இருக்குது தெரியுமில, 13 வருஷத்துக்கு குப்பையை உள்ள வச்சுருக்கேன், நாசமாக போகுது, சரி அது என்ன நாசமாக போகுது இல்லை, அது என்னது நாத்தம், நாத்தமாக போகுது, நாத்தம் அடிக்கிற குப்பையை சந்தோஷமாக வச்சுக்கிறது, பெருமை பாராட்டுறதெல்லாம் மனசில் போல கிடையாது. ஆனால் கடைசியில் இப்படி இருந்த கை இப்படி போகும்போது தான், அன்னைக்கு ஒருத்தன் போட்டிருந்தான், ஐயோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டேன், யாராவது இருந்தால் எனக்கு அனுப்புங்கண்ணே, அவன் போட்டிருக்கான், அதாவது வயதானவர்களை மனிதனாய் இருக்கிற பொழுது மதிக்காமல் அவர்கள் இறந்தவுடன் இதோ தோல் கொடுக்குறோமே ஏன் பேம் பேம் அப்படின்னு தூக்கிட்டு போகிற மாதிரி செத்தவனே. அதே மாதிரி ஒரு பாம்பு படத்தை போட்டு பாம்பு சிலையை, பாம்பு சிலையாக இருக்கிற போது பால் ஊற்றுகிறோமே, பாம்பு உயிரோடு இருக்கிற போது ஏன் அடித்து கொள்ளுகிறோம். ஆகவே சிந்திப்பீர், உயிரோடு இருக்கும் போதே எல்லாவற்றையும் செய்யுங்கள், செத்த பிறகு ஏன் செய்கிறீர்கள் அப்படின்ட்டு. நான் வேகமாக பார்த்ததில் அதை மிஸ் பண்ணிட்டேன் வீடியோவை, வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது தான் தோணுது, அது என்னடா விவரம், நம்ம பேலுவனா அவ்வளோ மூளைகட்டவங்களா, மனுஷன் இதுக்கு வரைக்கும் ஒரு காரியத்தை பண்ணியிருக்காமனா, அவ்வளோ அறிவு இல்லாமலாம் பண்ணியிருப்பாங்கன்னு உடனே மண்டையில் தட்டிச்சு பாரு, அது பிறகு வீடியோ தானே கிடைக்க மாட்டேங்க, அது தப்பிச்சிருது, ஆனால் போட்டே ஆகணும் நம்ம யூடியூப்பில். ஏன் தெரியுமா எப்போ பாம்பு சிலைக்கு ஏன் பால் ஊற்றுறோம்னா, அந்த சிலைக்குள்ளே இருக்கிற பாம்புக்குள்ளே விஷம் கிடையாது, உயிரோடு இருக்கிற பாம்புக்குள்ளே விஷம் இருக்குது. எங்களுக்கு உருவம் பிரச்சனை கிடையாது, பாம்பாவே இருந்தா கூட பால் ஊத்துறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, விஷம் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தேவை. மனுஷனாக இருக்கிறது வரைக்கும் உனக்குள்ள விஷம் இருக்கு, செத்த பிறகு அவன் பேருக்கு மரியாதை கிடையாது, அந்த பணத்துக்கு தான் மரியாதை. ஏன் தெரியுமா, அதுக்குள்ள எந்த விஷமும் இப்போ கிடையாது, அதனால எல்லாரும் கூடி அழுவோம், எல்லாரும் கூடி அதை புதப்போம், அது கூடி மாட்சி செய்வோம், உயிர் வந்தா அவன் விஷமா மாறிடுவான், ஓடிடுவோம். உண்மையா இல்லையான்னு எனக்கு இப்போ விளக்கம் கொடுங்க, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இந்த மிமிஸில் போடுறது, யூடியூப்பில் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இதோ இப்படி அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படி இருக்கிறது இப்படி போகணும்னா கை விரியணும், கை விரியணும், இப்படி மாறணும். நீங்கள் சிலுவையாய் மாறிவிட்டாலே உங்களுக்கு மீட்பு. இந்த சிலுவையில் எது முக்கியம், கை விரிஞ்சிருக்கணும், கொடுக்கணும், இந்த இதயம் ரொம்ப முக்கியம். ஏன், இந்த ரெண்டு கட்டை இருக்குல்ல, இந்த ரெண்டு கட்டையும் சேர்க்கிற புள்ளி இங்கே தானே இருக்குது, இதான மையம், ஆணி அடிச்சா அப்படிதான் இங்கே தானே அடிக்கணும், பசை ஒட்டினா இங்கே தானே ஒட்டணும். இதயத்தில் பசை இல்லை என்றால் நீ வெறுங்கட்டை விறகு கட்டை, உன் இதயம் பசையோடு இருந்தால் இதோ ஒட்டி நிற்கும் சிலுவை கட்டை, சிலுவை கட்டையாக இருந்தால் உன்னைய கோயிலில் தூக்கி மேலே வச்சிருவோம், நீ வெறுங்கட்டையாக இருந்தால் தூக்கி அடுப்புக்குள்ளே வச்சு எரிச்சிருவோம். நீ பிற எண்ணெய் மட்டும் எரிச்சிட்டாங்க, எண்ணெய் மட்டும் எரிச்சிட்டாங்கன்னா நீ சாதாரண கட்டை, வெறுங்கட்டை. இதை கட்டன்னு தானே சொல்கிறாங்க, உடம்ப கட்டன்னு சொல்கிற பழக்கம் நம்ம ஊரில் இன்னும் இருக்கலாம், அப்போ இது வெறும் கெட்டை தானே, அப்போ நான் சொன்னது சரிதான், எப்படி மனசில் ஆழமாக என்ன செஞ்சிடும் பதிஞ்சிடும். அப்போ இந்த இதயத்தில் மன்னிப்பு, மன்னிப்பு இருக்கணுங்க. மன்னிப்பு பற்றி நான் இன்றைக்கி சொல்லாமல் முடிக்க முடியாது, மன்னிக்கணும், ஒரு 5 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன் மன்னிப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா, விவிலியத்தில் மன்னிப்பு பற்றி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இதோ, பழி வாங்குவது யாருடைய ஆற்றலுக்கு உட்பட்டது அப்படின்னு பார்த்தா, பழி வாங்குவது என்பது கடவுளுக்குரியது, மாறாக மனிதர்களாகிய நாம் மன்னிக்க மட்டுமே படைத்தவர்கள். இணைச்சட்டம் இணைச்சட்டம்
சாரி 32-35 அதிகாரம் 32-35 வசனமே தெளிவா இருக்கு. இணைச்சட்டம் உபாகமம் 32-35 சத்தமா வாசிக்கிறோம். இதை வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க அல்லது மனசில் எழுதி வச்சுக்கோங்க. மனசில் எழுதி வச்சா கூட மறந்துடும், வீட்டில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி பார்த்துக்கலாம். வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பழி வாங்குவதும் பிரதிபலன் அளிப்பதும் எனக்குரியது. கடவுளுடைய வசனமே இருக்கு. பழி வாங்குதல் மனிதனுக்குரிய கொடை அல்ல. உங்க கையில கடவுள் கொடுக்கல. அன்பு செய்வதற்கு கடவுள் நம்ம கையில சாவியை கொடுத்திருக்காரு. இந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷம், அன்பு செய், அன்பு செய், பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா பழி, பழின்னு சொல்றோம் இல்லைங்களா, பகை, பகை தீர்த்தலோ பழி வாங்குதலோ மனிதனுக்குரியது அல்ல, அது கடவுளுக்குரியது என்பது சொல்லப்படுகிறது. இதற்கு தொடக்க புத்தகம், தொடக்க புத்தகம் 32-33 பாருங்க. தொடக்க புத்தகம் 33:10 வசனம். அதாவது இது யாருன்னா, யோசேப்பு பற்றி. யோசேப்பு போல உலகத்தில் கொடுமையாக பாதிக்கப்பட்ட நபர் யாரும் கிடையாதுங்க. அவன் தன்னுடைய தந்தையோடு 25 ஆண்டுகள் இருந்தான், செல்வ செழிப்பில் வாழ்ந்தான். கூட பிறந்தவங்களே அவனை கொல்ல முயற்சி பண்ணி கடைசியில் அடிமையாக விட்டாங்க. அவன் அங்கே போன பிறகும் சிறைச்சாலையில் கிடந்தான். அங்கே ஒரு தொந்தரவு, ஐயோ அவன் படாத பாடு கிடையாது, கடவுள் அவனை உயர்த்தி வைத்தார். இப்போ தான் இப்படி கஷ்டப்பட்டதற்கு காரணமானவர்கள் கண்ணுக்கு எதிராக வந்து அவன் காலிலேயே பிச்சை கேட்டு நின்னாங்க. அவங்க அவன் கைக்கு முன்னாடி நிற்கிறாங்கங்க. யோசித்து பாருங்க, உங்க கையில பவர் வந்துடுச்சு, உங்களை காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அப்படி கொத்துயிரும் கொலையுருமா வச்சவங்களை இப்ப நீங்க தண்டிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. பாருங்க 33:10 அவங்க வந்து காலில் விழுந்துறான், மன்னிப்பு கேட்டு நிக்கிறான். ஐயோ யோசேப்புவே, என் சகோதரனே, எங்களை மன்னித்து விடுவாயாக அப்படின்ட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு அவர் சொன்ன வசனத்தை பாருங்க, எங்களை தண்டித்து விடாதே. தொடக்க நூலில் 33:10 இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். ஏன்னா சில வசனங்கள் விவிலியத்தில் ஆழமாக ஆணி அறைந்தது போல் இருக்கிறது. ஏன்னா அவங்க பண்ணதெல்லாம் தப்புங்க, ஜஸ்டிஃபைலாம் பண்ண முடியாதுங்க. இல்லைங்க, அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க, வந்து கடைசியில் பிச்சை எடுத்துட்டாங்களா. யோ, அவன் பண்ணதுக்கு இது கால் தூசிக்கு தகுமா? நம்ம ஜஸ்டிஃபை ஆதியாகமம் தொடக்கம் எடுத்துருங்க, 33:10 நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நான் கடவுளுக்கு என்ன இணையானவனா? நானும் கடவுளுக்கு நிகரானவனா? கடவுளா நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு? நான் உன்னையே தண்டிச்சா கடவுள் என்ன செஞ்சிருவாரு? தண்டிச்சு எங்க வசனம் அப்படியே, நான் உன்னையே தண்டிச்சிட்டவனா? இதுவரைக்கும் எனக்கு கடவுள் கொடுத்துட்டு வந்தார்ல ஆசீர்வாதம், செல்வம், என்னைய வந்து எல்லா துன்பத்திலையும் கையை பிடிச்சு 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 மேலே தூக்கி விட்டார்ல. நான் உன்னை தண்டிச்சிட்டவனா? இனிமே கடவுள் ஏமன்ட்ட இருந்து என்ன செஞ்சிருவாரு? விலகிடுவார். யோ, யோசேப்பு எவ்வளவு ஞானவான் தெரியுதுங்களா? ரொம்ப 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 நல்ல வசனம். இதை நீங்கள் தயவுசெய்து செஞ்சு பாருங்க. நான் செய்கிறேன். நமக்கு இப்போ பங்குகளில் யாராவது சில சமயம் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையை இக்கட்டாக கொண்டு வருவாங்களா, நான் வாட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து கதை கேட்பேன், உட்கார்ந்து உட்கார்ந்து சிரிப்பேன். நம்ம கூட இருக்க ஆட்கள் சொல்லுவாங்க, அதுதான் நொச்சு நொச்சுங்கிறான், ஒன்றும் இல்லைன்னு தெரியல, அதை பட்டனு இப்படி சொல்லி இப்படி முடிக்க வேண்டியதானே, இப்படி பண்ணி விட வேண்டியதானே அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். விடு விடு, அவன் என்னையை பாடாக படுத்தினாமனா ஆண்டவன் என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பான். எவனாவது ரெண்டு பேர் நம்மளை இப்படி திட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம அவன் முன்னாடி போய் முகத்தை சோகமாக வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா வேண்டாமா? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கோயிலில் போய் ஆண்டவனே என் கஷ்டத்தை பார்ப்பானா, ஏலே உனக்கு என்ன கஷ்டம், உன்னை நல்லா வச்சுருக்கேன், உனக்கு எந்த வேலும் வந்து எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல, அடிக்கிறியோல நீ, உன்னை கொன்றுவேம்ல அப்படின்னு கடவுள் யாரும் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து பிரசங்கம் முடிஞ்சவொடனே நீங்கள் என்ன எங்க எங்க எங்கன்னு பேசுனீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி ஆண்டவனே போன இடத்துல பார்த்தீங்களா, நானே பிரதாபம் இப்படின்னோடனே கடவுள் என்ன செய்வார், அடுத்த தடவைக்கு இன்னும் ஞானத்தை கூட கொடுப்பாரு. ஏன்னா இன்னும் நல்லா பேசிடல, அப்போ இன்னும் நல்லா பண்ணிடுடா அப்படின்னு கடவுள் என்ன செய்வார். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பாராட்டு வருவதை விட எங்கேயாவது இருந்து இடைஞ்சல் இடையூறு வருதுன்னா உங்களுக்கு மேலே இருந்து கிஃப்ட் வருது. இதை இடக்கை தெரிவது செய்வது வலக்கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, ஆண்டவன் இருந்து வாங்கி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு, நீ திட்டிக்க நீ திட்டிக்க, ஆண்டவனே நன்றி நன்றி அப்படின்னு இப்படி திட்டிக்க இப்படி திட்டிக்கன்னு வாங்கி வாங்கி பின்னாடி வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்க ஆள்கிட்ட மட்டும் பார்த்தியா கடவுள் எனக்கு எவ்வளோ கொடுத்தாமனு என்ன செஞ்சிடப்படாது, சொல்லிட்டேனா முடிஞ்சிச்சு, அவனுக்கு வழி தெரிஞ்சிடும்ல. அப்புறம் அவனும் இல்லை இது நல்ல டெக்னிக்காக இருக்கு, இவன்கிட்ட போய் சண்டை போடுறத விட அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவான். அதனால் விவரமாக இருந்துக்கோங்க,
நான் சில சூத்திரம் கவுன்சிலிங் டெக்னிக்லாம் சொல்லி தந்திருக்கேன், நீங்களாம் நம்ம புள்ளிய சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பார்த்துக்கோங்க. அதனால் யார் வந்து உங்களை இம்சை பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டு ரைட்டு, ஆனால் முகத்தை மட்டும் சோகமாகவே என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கணும். ஏன்னா பிறகு நீங்கள் இதை சந்தோஷமாக அனுபவிக்கிறீன்னு தெரிஞ்சதுன்னா எதுக்கு இருக்க ஆட்கள் விவரம் ஆயிடுவாங்க, இதில் ஏதோ வில்லங்க இருக்கு, இல்லைடா இவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக நம்மள்ட்ட திட்டு வாங்குறான் அப்படின்னு விவரம் ஆயிக்குவாங்க. நான் சும்மா சொல்லலை, விளையாட்டுக்கு சொல்லலை, இது நெஜம் நெஜம், வேத சத்தியம், வேதத்தில் சொல்லப்பட்டதனுடைய அதைத்தான் அவன் சொல்கிறான். இது நான் உங்களுக்கு சும்மா சொல்லலை. அரசர்கள் புத்தகத்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தாவீது இருக்கார் இல்லைங்களா, அவர் அரசரர். அப்படி ஒரு தாவீது ஜெயிச்சேன்னு இருக்கும்போது அவருக்கு அவன் பையனே பிரச்சனை பண்ணிடுவான். திறந்தானா அப்சலோம் வந்து அவரை கொல்றதுக்கு தேடுவான், இவர் கடக்கு கடக்குன்னு ஓடுவார். காட்டுக்குள்ளே ஓடும்போது அங்கே சிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பைத்தியக்காரன் பிச்சு பார்க்கறதுக்கு அப்படி இருப்பான். அவன் யாருன்னா சவுல் குடும்பத்தை சார்ந்தவன். அவன் என்ன தெரியுமா செய்வான், கையில் கல் எடுத்துக்கிட்டு தாவீதை நோக்கி வேக வேகமாக எறிவான். தாவீது ரொம்ப டெக்னிக்கான ஆள், ஷூ போட்டு போகலாம், ஆனால் அவர் கடவுள்கிட்ட அருள் பெறுவதற்காக ஆண்டவனே என் பையனே என்னை குடும்பம் பண்ணுறான் பாரு அப்படின்னு செருப்பெல்லாம் கலத்தி போட்டுட்டு அப்படியே நடந்து போவார். அவரே வேற லெவலான பார்ட்டி. இது தெரியாமல் இந்த போய் கல்லை கொண்டு எறிவான். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க அவன் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறான், எங்களாலே கேட்க முடியல, அவனை ஒன்று வெட்டிடுறோம் இல்லைனா கொண்டு போய் எங்கனா காட்டுக்குள்ளையாவது விட்டுருதோம் அப்படின்னு ஒன்று சாவிது சொல்லுவார். சும்மா அவன் திட்டட்டும், அவன் எரியட்டும், கடவுள் ஒருவேளை இதை கேட்டு எனக்கு இறங்கி நல்லது பண்ணாலும் பண்ணுவார். நம்ம கடவுள் டெக்னிக்கான கடவுள். உங்களுக்கு பகைவர்களும் வில்லங்களும் இருந்தாங்க, உங்களை கொடுமை செய்கிற ஆட்கள் இருக்காங்கன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன் இந்த உலகத்திலேயே இல்லை. கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கொடுக்கறத வெளியில் காட்டாதங்க. அது ஒன்று தான் நான் சொல்லித்தர டெக்னிக். நீங்கள் அதை பெருமை பீத்திருக்கக்கூடாது, பெருமை பீத்திக்கிற மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு 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 கிடைக்கிறது அபரிதம். இதை பவுல் சொல்கிறார்களா குறைஞ்சிருக்கிறது இந்த புத்தகத்தில், எங்களை பார்த்த ஆள் சாக போகிறவர்களை போல தெரியும் ஆனால் நாங்களோ பிரகாசமாக இருக்கிறோம். எதுவுமே இல்லாதவர்களை போல தெரியும் ஆனால் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு பேரும் புகழும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஊரில் இருக்கிற சின்ன வண்டிலிருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாருக்கும் என்னை தெரியுமா இல்லையா, இவர் முடி என்ன வச்சிருக்கார், இவர் கண்ணாடி என்ன வச்சிருக்கார். யூடியூப்ல கமெண்ட் வரும் சரிதானா, நான் அதை அப்பப்போ டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது நம்மளை விரும்புறானோ விரும்பலையோ நம்மளை பத்தி பேசாம அவனால என்ன செய்ய முடியாது. இது நமக்கு சந்தோஷம், ஏன் சந்தோஷம், ஆண்டவர் அதைத்தானே கொடுக்காரு, ஆண்டவர் அதைத்தானே நமக்கு பெருமையை செஞ்சிருக்கிறாரு. அதனால அவன் திட்டிட்டானேன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, அவன் உங்களை கேவலமா சொல்லிட்டானேன்னு என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படப்படாது. முதல்ல சொன்ன பாயிண்ட் கரெக்டா சொல்ல பாயிண்ட் கிளியரா வந்து முடிஞ்சிச்சா. அதனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சிலுவையாய் மாறி சிலுவையிலே நீங்கள் தொங்கிவிட்டீர்கள், சிலுவையிலே நீங்கள் நின்று விட்டீர்கள் என்றால் பகைக்கின்ற உள்ளம் இல்லாமல் இருந்தால்தான் முடியும். பழி வாங்குகிற புத்தி இல்லாமல் இருந்தால்தான் முடியும். ஆண்டவரே சொல்லிவிட்டார், இதோ பகைப்பதும் பழி வாங்குவதும் என்னுடையது. ஆகவே ஒரு சின்ன ஜபத்தோட நம்ம என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம். ஆசீர்வாதத்திற்குரிய காரியத்தை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வழி நடத்தியிருக்கிறார். அன்பு குழந்தைகளே, ரொம்ப எளிமையாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கடவுள் இயேசுவால், இயேசுவாகிய ஆண்டவர் இதோ சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்பட்டார். எனவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சோதனைகள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற துன்பங்கள் துயரங்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன், தூய ஆவி நமக்கு தருகிற ட்ரைனிங், தூயாவி நமக்கு தருகிற ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நமக்கு வருகிற மாட்சி உயர்வு, மாட்சி உயர்வு. கொரிந்தியர் புத்தகம் மீண்டும் மீண்டும் சொல்லும், கண்ணுக்கு காண்கிறவை நிலையற்றவை, கண்களுக்கு காணாமல் இதற்கு பின்னால் இருப்பது நிலையானது. அழிவுக்குரியதை நம்பி அல்ல, அழியாமையில் இருப்பதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அழிந்து போவதில் நடக்கிற சோதனை அழியாத மாட்சியை உங்களுக்கு தரும். இது வேத சத்தியம், நான் பைபிளில் இருந்து உங்களுக்கு தேவைக்கு சொல்லிட்டேன். அப்போ அதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரெண்டு விஷயத்தை தான் இன்றைக்கி பேசியிருக்கிறோம். ஒன்று பசி. பசி என்றால் எல்லா விதமான வறுமை, வேதனை, அவமானம், துன்பம், அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நம்ம பசிக்குள்ளே அடைக்கிட்டோம். அப்படி இருக்கிற பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை சாத்தான் வாள் கொண்டு வந்து தாக்க மாட்டான், கத்தி கொண்டு அல்லது பகைத்து வந்து நிற்க தாக்க மாட்டான். மாறாக நம்மை அறியாமலேயே நமக்கு தெரியாத வழிகளிலே இழுத்து கொண்டு போய்விடுவான். அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தை தெரிந்திருக்க வேண்டும். அதுதான், ஒருவேளை இறை வார்த்தை எனக்கு தெரியவில்லை, இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க முடியவில்லை. நீங்கள் தெரியல ஃபாதர், கவுன்சிலிங் பண்ணீங்க, அது பண்ணீங்க, கதையாக கேட்டீங்க, எப்படியோ உலகான வாசித்து இப்படிலாம் யோசிக்க பழகிட்டீங்க, பட் எனக்கு அது புரியலையேன்னா ஒன்றே ஒன்று புரிஞ்சால் கூட உங்களுக்கு மீட்பு, அது சிலுவை. ஒன்றே ஒன்று புரிந்தால் கூட உங்களுக்கு மீட்பு, அது சிலுவை. இந்த சிலுவையில் ஏசுபடாத பாடுகளே இல்லை. அதை நான் சொல்லிட்டேன், நீங்கள் வார்த்தைக்கு போனால் அவர் அடிக்கி வருவார், நீங்கள் அடிக்கி போனால் அவர் அதுக்கு மேலே மரணம் முறைக்கி சந்தித்தேன். அதனால் நீ கவலைப்படாத,
உனக்கு வலிமையை நான் தருகிறேன், உனக்கு ஆற்றலை நான் தருகிறேன். அவர் தான் தர முடியும், நீங்கள் வேற யார்கிட்ட இருந்தும் வாங்க முடியாது. ஏன்ட்ட வாங்க முடியாதுங்க? நான் தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வார்த்தையை சொல்லலாம், புரிய வைக்கலாம், கை காட்டி. ஆனால் இடம் ஆண்டவர் தான், இடம் அந்த ஆண்டவர், இவர் தான் வலிமை. அப்போ அதற்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்முடைய புத்தியிலிருந்து அழுக்குகளை அப்புறப்படுத்துகிறோம். அழுக்குகளில் முக்கியமானது பகை, கோபம், வெறுப்பு, இதோ காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இந்த பகை, இதெல்லாம் தூரம் எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்த ஆண்டவர் நிரப்புவார். மறக்காமல் இருக்கிறது தான் சொன்னோம், இப்படி இருந்து இப்படி விரிகிறோம். நாம தான் சிலுவை, சிலுவைங்கிறது வேறு எதுவெல்லாம் கிடையாது. ஏன் சிலுவையின் சின்னம்னா, கையை விரித்து நின்று பாருங்கள், நின்று பாருங்கள், அதில் இந்த இதயம், இந்த இதயம் முக்கியம். அந்த இதயத்திற்குள் பசை வேண்டும், பசை வேண்டும். பசையோடு இருந்தால் நிறைக்கிறது. பசை என்பது வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இதோ இறை வார்த்தை. அதை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே அன்பு பெருகும், கருணை பொங்கும். இதோ இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் தன்னால் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா கடைசியாக, அதெல்லாம் நான் ஏன் அப்படி ஜாலியாக இருக்க முடியும், இந்த கண்ணு போய் எனக்கு அஞ்சு நாள் கண்ணே தெரியல, அஞ்சு நாள் கண்ணு தெரியல, பிறகு அது வந்து இடியோபதிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது அன்னோன் ரீசனினால் வருகிற பிரச்சனைகள். இடியோபதிக் டிசீசஸ் அப்படின்னா நம்முடைய இம்யூன் சிஸ்டம் நமக்கு எதிராகவே செயல்படுமா, என்ன காரணத்தினாலும் கிடையாது. நாங்கள் மருத்துவர்கள் சொன்ன ரெக்கார்டு எல்லாம் எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டுருக்குறோம். அஞ்சு நாள், அதற்கு பிறகு எந்திரிச்சு வந்து உலகானு பேச முடியுது, வாழ்க்கை இனிமையானது, கடவுள் ஆசீர்வித்து தருகிறாருன்னு சொல்ல முடிகிறதுனா, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இதோ இந்த ஆண்டவர் கொடுத்த வலிமை தான், இந்த ஆண்டவர் கொடுத்த வல்லமை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐந்து நாள், ஐந்து நாள் கண்ணு துப்புரவா தெரியல, எல்லாரும் வந்தவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், என்னையா மனுஷன் கண்ணு தெரியலங்கிறான், இப்படி இருக்கிறான். ஏன்னா வந்தவங்களுக்குலாம் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, விவிலிய கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, வந்தவங்களுக்கு இது இப்படி பாய், இது இப்படி பாய், இது இதனால இப்படி பாயோ, அதெல்லாம் இருக்கட்டும், நீ தூங்கு அப்படிம்பாங்க. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் வந்து எழுப்புனீங்க, எழுப்புனால சும்மாவாக இருக்க முடியும். நான் சும்மா இருந்தால் நீ என்ன தெரியுமா பண்ணுவேன், ஐயோ ஃபாதர் அப்படியா ஃபாதர் போச்சோ ஃபாதர் இப்படி தான் ஃபாதர். அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் கண்ணே இல்லாமல் செத்து தொலைஞ்சிட்டான் ஃபாதர். ஃபாதர் பக்கத்து வீட்டில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபாதர், கடைசி காலத்தில் இப்படியே தடுமாறி தடுமாறி போனான் ஃபாதர். நீ ஒப்பாரி வைக்க போகிறேன், உன்னை ஒப்பாரி வைக்கிறதுக்காக நான் கூப்பிட்டேன், நீ ஏன் வந்த, வந்தனா இலவசமாக வாங்கிக்க, எனக்கு ஒப்பாரி பாட்டெலாம் ஒப்பேராது, என்னைய கடவுளை ஆசீர்வதித்திருக்கிறாரு, வல்லமையாக வச்சுருக்காரு. ஆமாம், இவருக்கு கொழுப்பு குறையவே குறையாது வாய்க்கில், கண்டு தெரியாமல் கிடக்கும்போதும் ஆண்டவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்கிறான் பாருனு அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கும். மைண்ட் வாய்ஸ் கேட்டதுக்காக நம்ம நிப்பாட்டிடலாமா? எதுக்கு இருக்க ஆளு கேட்க கேட்கலங்கிறதுலாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம ஆட்டுக்கு பொழிஞ்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும், கேப்பு கிடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்கு இருக்கமே திணறி எந்திரிச்சு போட்டுமா அப்போ உட்கார் இன்னொரு வசனம் சொல்லியிருந்தேன் கேளேன், நேற்று தான் அந்த பைபிள் வசனத்தை தியானித்தேன், அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமா, இல்லை நீ உட்கார் இன்னொரு வசனம் நேற்று தியானித்தேன் கேளேன், இது ஏன்னா ஒரு ஆடியோ இருக்குது, பைபிள் ஃபுல்லாகவே நம்மகிட்ட ஆடியோவில் இருக்குது, நான் மாட்டுக்கு போட்டு விட்டேன்னா கேட்டேன் கேளேன், இல்லை நான் போயிட்டு வரேன் தயவுசெய்து நீ விட்டுறேன், இல்லை உட்காரேன், இவன் போய் நாலு பேர்ட்டு சொல்லுவாமல உள்ள பேராத, ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் இருக்குது, நீ போய் ஐயோ பாவம் பார்க்க போவ, ஒன்றே பரிதாபமாக பார்க்க வேண்டிய நிலமை வந்துடும். ஆஸ்பத்திரியில் நடந்தது இதுதான், ஏன்னா அந்த நர்ஸ் பொம்பளைங்கெல்லாம் வந்து சொல்லுவா, சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியலையே, எப்போ பார்த்தாலும் உங்கள் சிரிப்பு சத்தம் கட்டிக்கிட்டே இருக்குது, வாரவங்கெல்லாம் கம கமகமானு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது ஆஸ்பத்திரி மாதிரி நீங்கள் தெரியல, உண்மையிலே சொல்லுங்கள் சார் உங்களுக்கு கண்டு தெரியலையா அப்படின்ட்டு. ஏமா நீ எத்தனைன்னு காட்டு அப்படின்னு சொல்கிறேன், இது நான் நடந்த விஷயம், உடனே நர்ஸு கையை காட்டினா, நான் சொன்னேன் ரெண்டு அப்படின்னேன், அடுத்து சார் அப்படின்னா, இன்னொன்று காட்டு அப்படின்னேன், அஞ்சு அப்படின்னேன், சார் உங்களுக்கு கண்டு தருது உங்களுக்கு கண்டு தருதுண்ணா. ஏமா உலகத்தில் எல்லாருமே ஏ கண்ணை மூடு கண்டு தருதான்னு பார்ப்போம்ண்ணா, இதைத்தான் காட்டுவாங்க, அப்புறம் இதைத்தான் காட்டுவாங்க, நாங்கள் எத்தனை விளையாட்டு நடத்திருக்கோம் போமா, எவனாவது இப்படி காட்டினதாகவோ இப்படி காட்டினதாகவோ சரித்திரமே கிடையாது. நாங்கள் இந்த கண்ணை கட்டிக்கிட்டு இந்த பானை அடிக்க சொல்லுவோம்ல, அப்போ எல சுத்தில சுத்திட்டு இது எத்தனை அப்படின்னு முதல்ல கேட்போம், அடுத்து இது எத்தனை இப்படி தான் என்ன செய்வோம், ஏமா இதுதான்மா அப்படின்னு ஒன்று அவ சிரிச்சா சிரிப்பு, சார் உங்களுக்கு உண்மையிலே கொழுப்பு கூட தான் சார், ஏமா நீ காட்டினது சரியாக சொன்னனா இல்லையா, நான் ஞானிமா நான் விஞ்ஞானிமா உன்னைய தெரிஞ்சு வச்சுருக்கேம்மா அப்படின்னு, சார் நல்லது சார் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் சார் நான் போயிட்டு வரேன் சார், ஏமா உனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டோம் அதனால் நீ கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா வரவனெல்லாம் அனுப்பு, சத்தான் ஒன்றரை மணி நேரம் வச்சு சவ 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 சவனு அவன் போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வரட்டுமா, போயிட்டு வரட்டுமா, அப்பா அப்பா உட்கார் 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 எனக்காக வந்ததே வந்துட்டீங்க, ஒரு மூணு பக்கம் பைபிள் வாசிங்க அப்படின்னு கொடுத்தா, மூணு பக்கம் அவன் பைபிள் வாசிப்பான், மூணு பக்கம் பைபிள் வாசிக்கல நான் இப்படி விடுவேன், என்ன சார் இவ்வளோ கூட செய்ய மாட்டிங்களா, இவ்வளோ தூரம் பார்க்க வந்துட்டு நீ கொடுத்த பழம் அழிகிரும்டா, நீ கொடுத்த பால் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டா, நீ வாசிக்க வர பைபிள் தான்டா எனக்கு உதவியாக இருக்கும், ஒரு மூணு பக்கம் வாசிடா, அவன் வாழ்க்கையிலே பைபிள் வாசிக்காதான் இருந்தாலும் என்னை ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்துட்டு மூணு மூணு பக்கமாக வாசித்தாங்க, அதனால் பார்த்தாங்க ஆத்தே இது தாங்காது அப்படின்னு. நமக்கு ஒன்றும் குறை கிடையாது,
அப்போ இப்பவும் கேட்பாங்க, உங்களுக்கு ஒருவேளை கண்ணே தெரியாமல் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. இப்பவும் விட்டேன், நான் கண்ணை முடிக்கிட்டே தானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்களை கேட்கலா கேட்கலையா, சிரிக்கலா சிரிக்கலையா, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, கைத்தட்டினா கைத்தட்டலையா, அதுதான் சவுண்டாக தட்டுங்க தட்டுங்கன்னு அந்த மாதிரி சொன்னேன், கூட்டம் எவ்வளோ இருக்குது அலைவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அது உங்களுக்கு தெரியாது, பிறகு நமக்கு தெரியும் சார், ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குது, எப்படியோ போது உலகம் சுற்றிடும் வாழ்க்கை வருன்றோம். அதனால் இப்பவும் நீங்கள் யாரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, அதனால் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் புத்திக்குள்ள என்ன சொல்லுங்கண்ணா, யூடியூப் இருக்கா, எடுத்து போட்டு விட்டு போயிடுவோன்னா எவனாவது ஆயிரம் பேர் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருவான். அதனால் எனக்கு நஷ்டமே கிடையாது, நான் எங்கே போய் நின்றாலும் எனக்கு என்ன செய்யாது, நஷ்டமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே யூ வின் ஐ வின் கேமில் உள்ள ஆள், நீயும் ஜெயிச்சிக்க நானும் ஜெயிச்சிக்கிறேன், நீயும் தோக்க வேண்டாம் நானும் என்ன செய்ய வேண்டாம், தோக்க வேண்டாம், வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாகவே என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், இதுக்கெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கணும் ஆசீர்வாதம். புரிஞ்சுதா புரியலையா? இப்போ பேசுனதெல்லாம் சும்மா நம்மளா கச கசன்னு பேசிக்கிட்டோம். அப்போ இப்படி இருக்க முடியுமா இருக்க முடியாதா, பேச முடியுமா பேச முடியாதாண்ணா, முடியும். வாழ முடியுமா முடியாதாண்ணா, முடியும். ஒன்றே ஒன்று தான், இங்கே இருக்கலாம் ஒரு சிப்பு, சிவப்பு கலரில் இருக்க சிப்பை தூக்கிட்டு அந்த பச்சை கலர் சிப்பை என்ன செய்யணும், சிவப்பு கலரில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பச்சை கலரில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதை பேசணுன்னா மூணு வருஷம் ஆகும். ஏசுநாதர் மாதிரி நான் திரும்பவும் தொடக்கத்துலேருந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அதனால் மியூசிக் பிடிங்க, ஒரு பாட்டு, ஏன்னா ஒரு ஜபத்தோட அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அன்னருடைய அன்பு குழந்தைகளே, ரொம்ப அருமையான ஒரு பொழுது. எத்துணை வார்த்தைகள் கேட்டாலும் இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இது விவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய சும்மா எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை வைத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, நான் சொன்ன வார்த்தைகள் அல்ல, நான் உங்களுக்கு கொடுத்த விளக்கம் முக்கியம் அல்ல, கோணார் தமிழரை போல இந்த கோணார் தமிழரை உங்களுக்கு முக்கியம் அல்ல, இந்த முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ விவிலியம் உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் பையில் இருக்கிறது, இதோ ஆண்டவர் உங்களை தேடி உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதோ வாசித்த நான் இவ்வளவு யோசிக்க முடியும் என்றால் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், நானோ வெறும் கதை கேட்டுவிட்டு யோசித்தவன், எனக்கு கவுன்சிலிங் வருகிற கதைகளை மட்டும் கொண்டு இதோ இவனுக்கு என்ன விடை, இவளுக்கு என்ன விடை, இந்த அன்பு குழந்தைக்கு விவிலியம் என்ன சொல்லுகிறது, இவருக்கு என்ன சொல்லுகிறது என்று பிறருக்காகவே வாசித்த எனக்கே ஆண்டவர் இவ்வளவு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், தானியேல் புத்தகம், இதோ அந்த அரசன் நெபுக்கதனசேர் கோபப்பட்டு நிற்கிறான், ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படவில்லையே என்று கத்தி கதறி கொண்டிருக்கிறான். அப்போது தானியேல் போய் ஆண்டவர் முன்னிலையிலே அப்படியே முழந்தால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை வீட்டில் போய் வாசிங்க, தானியேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம், இதோ இதோ தானியேல் சொல்லுகிறார், ஆண்டவரே வெளிப்படுத்தும் உம்முடைய ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தும், இதோ இந்த அரசன் பரிதவித்து நிற்கிறான், இதோ எல்லாரையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான், நான் அல்ல, என்னை முன்னிட்டு இங்கே எத்தனையோ பேர் காக்கப்பட வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்படுத்தும் என்று அழுதார். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய பொழுது அரசனிடம் சென்று இதோ தானியேல் சொல்லுகிறார், அரசனே அரசனே, எல்லாம் அல்ல, கடவுள் இதை வெளிப்படுத்தினார், எனக்காக அல்ல, நான் ஞானம் நிறைந்தவன் என்பதற்காக அல்ல, உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட கடவுள் நம்முடைய கடவுள். எனவே அப்படியே ஜெபிங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, தாகத்துக்காக கேளுங்க, ஆண்டவரே நானும் உம் மீது தாகம் கொள்ளுகிறேன், இந்த இறை வார்த்தையை தினமும் பத்து பத்து பக்கங்கள் வாசிக்கின்ற, இதோ சிலுவையை தியானிக்கின்ற ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் பாடுகள் என் கண்ணீர் ஓயவில்லை, என் குடும்பத்திலே எனக்கு கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், நோய் வருகிற பொழுது கண்ணீர், என் குடும்பத்திலே அவமானம் வந்து நிற்கிற பொழுது கண்ணீர், என் குடும்பத்திலே துன்பம் துயரம் வந்து நிற்கிற பொழுது கண்ணீர், என் பிள்ளைகளால் எனக்கு கண்ணீர், என் வாழ்க்கை துணையால் எனக்கு கண்ணீர், நான் வாக்கப்பட்டு போன வீட்டிலே இருக்கின்ற உறவுகள் சொந்தங்கள் சுத்தி இருப்பவர்கள், ஒரு வீட்டிலே என்னை படாத பாடுபடுத்தி என் பகைவர்கள் இதோ வேலை பார்க்கின்ற இடத்திலே என்னோடு இருப்பவர்கள் என்று ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எத்தனை பேரிடம் இருந்து எனக்கு எத்தனை சவால்கள் எத்தனை துன்பங்கள், ஆண்டவரே இதோ இந்த காரியங்களை எல்லாம் இதுவரை நான் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன், அவற்றிற்காக எரிச்சல் பட்டேன், கோபப்பட்டேன், அவற்றை அவமானம் என்று நினைத்து அழுதேன், இதோ உயிருள்ள சாட்சியாய் ஐந்து நாட்கள் கண்கள் தெரியாமல் கிடந்த ஒரு தந்தை எங்கள் முன் நிற்கிறாரே, பேச முடிகிறது, இதோ சொல்ல முடியும், ஆண்டவரை நீங்கள் எப்படியும் அனுபவிக்க முடியும் என்று இதோ உயிருள்ள சாட்சியாய் சொல்லி நிற்கிறாரே, நானும் மாற வேண்டும் தகப்பனே, இதோ எல்லா காரியங்களையும் தாண்ட வேண்டும் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதத்தாலையால் இதோ என்னை வழி நடத்தும் தகப்பனே, அல்ல தகப்பனே உம்முடைய திருமகன் இயேசு சிலுவையை சுமக்கிற பொழுது நீர் வலிமை கொடுத்தீரே, எனக்கும் வலிமை, எனக்கும் வலிமை தாரும், என் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் சந்திப்பதற்கு, பொறுமையோடு சந்திப்பதற்கு, இனிமையாய் சந்திப்பதற்கு எனக்கு ஆற்றல் தாரும், ஆற்றல் தாரும், உம்முடைய வல்லமையாலும் உம்முடைய தூய ஆவியானவராலும் என்னை வழி நடத்தும், அதனால் எனக்குள்ளே ஞானம், எனக்குள்ளே ஞானம், நல்ல உடல் சுகம், ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்கள் அனைத்தும் எழுந்து நின்று பொங்குவதாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, இதோ இந்த நாட்களில் சிலுவையின் இரத்தத்தால் சிலுவையின் பாடுகளால் என்னை கழுவி ஆசீர்வதியோம், ஆமேன் ஆமேன்.